கல்யாணம் கலையேத் சதா ஸ்ரீ சூரசனவல்லி விஜயவல்லி சமேத கேதிராஜ சுவாமி திவ்ய அனுக்கிரகம். విఘ్న వినాయకమూర్తికి జనకీకాంతస్మరణం, గోపికాజీవనస్మరణం. నమః పార్వతీపతయే. సద్గురునాథ్ మహారాజ్కి, ఆంజనేయమూర్తికి స్మృతే సకల కళ్యాణభాజనం. यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं, यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला. तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्. कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिगमनीयविग्रहं, पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्. यः कर्णाञ्जलिसम्पुटैरहरहः सम्यक् पिबत्यादरात्, वाल्मीकैर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधू. जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तसोपद्रवं संसारं सविहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं. नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै. नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते. अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम. राघवो विजयं दद्यात् मम सीतापतिः प्रभुः. राघवस्य पदद्वन्द्वं दद्यादमितवैभवं. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं. त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्. ॐ श्री సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్సమేత శ్రీరామచంద్రాయ పరబ్రహ్మణే నమః. ఓం సద్గురు చరణారవిందాభ్యాం నమః.
वाग्देव्यै नमः ॐ हनुमते नमः श्रीहरये नमः तौ तु गान्धर्वतत्त्वज्ञौ मूर्च्छनास्थानकोविदौ रूपलक्षणसम्पन्नौ मधुरस्वरभाषिणौ बिम्बादिवोत्थितौ बिम्बौ रामदेहात्तथा परौ ஸ்ரீபதியான பரமகருணாமூர்த்தியான சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமானுடைய குணங்களை நாரதன் மூலமாக வால்மீகி கேட்டார். குரு அப்படிங்கிறவர் எப்படி இருந்தால் அந்த சிஷ்யனானவன் கரையேறுவான். இந்த சிஷ்யனுக்கு தகுதி கிடையாது. சிஷ்யனை பொறுத்த பிரிந்தம் அவன் தகுதி இல்லாதவனாக தான் இருக்கணும். அப்படி உள்ளவனை ஒரு குரு முன்னேற்றினா தான் அவர் உயர்ந்த குருன்னு சொல்ல முடியும். அழுக்கா உள்ள வேஷ்டியை பளிச்சுன்னு ஆக்கினா தானே அந்த டிடர்ஜென்ட்டுக்கு பெருமை. வெள்ளை வெள்ளையர் இருக்கிறதையே வெள்ளை வெள்ளையர்னு ஆக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? அது மாதிரி என்ன ஒரு தகுதியும் இல்லாததான ஒரு சிஷ்யனை கட்டாட்ச மாத்திரத்தினால கரையேத்தனும் குரு. அப்போ குருவுக்கு தகுதி தேவைப்படுறது. சமி பரீட்சை லோகான் கர்மஜிதான் நிர்வேதமாயான்னாத்திய கிருதக்கிருத்தேன தத்விஜானார்த்தம் சஹா குருமேவ கச்சேதி சமிப்பாணியும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு உபனிஷத்து. ஒரு மனிதனானவன் பரீட்சை லோகான் கர்மஜிதான் இந்த உலகத்தெல்லாம் ஆராய்ந்து செய்ய வேண்டிய கர்மாக்களை செஞ்சு அடைய வேண்டிய பலன்களை அடைஞ்சு அவைகள் அனித்தியம் அப்படிங்கிறத உணர்ந்து மாயப்பிரபஞ்சத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற முமுக்ஷுத்துவத்தோட குருவை அடையணும். அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா சமிப்பாணியும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிறது. இந்த உபனிஷத்தாவது சிஷ்யனுக்கு ஒரு தகுதியை சொல்கிறது. ஏன்னா அதாதோ பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்னு பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும்போதே பிறகு பிரம்மத்தை பற்றி அறியணும் அப்படின்னு சொன்னால் எதற்கு பிறகு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சாதுர சதுஷ்டயம் சித்திச்ச பிறகு அப்படின்னுங்க ஒரு வியாக்கியானம் வருது. அவ்வளோ தூரம் நாம் போக வேண்டாம். குரு அப்படிங்கிறவர் நாம் எந்த விஷயத்தை ஒருத்தர் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதில் அவர் பூர்ணமாக உள்ளவராக இருக்கணும். சப்ஜெக்ட் வைஸு ஒரு சப்ஜெக்டை படிச்சிருந்தா தானே அந்த சப்ஜெக்டை கிளாஸே எடுக்க முடியும். அந்த சப்ஜெக்டை படிக்காதவன் அந்த சப்ஜெக்ட் எப்படி கிளாஸ் எடுக்க முடியும்? ஒரு லௌகீக வாழ்க்கையில் டீச்சிங்க்கே இந்த தகுதி தேவைப்படுறது. என்னன்னா இந்த ரங்கராஜ் பாண்டே ஒரு தடவை சொன்னார், உபன்யாசம் பண்ணுறவா யாருமே உபன்யாசம் பண்ணுறதில்லை சுவாமின்னு நேரம். பகவத்குணத்தை சொல்லணுங்கிறது தான் இவாளோட வேலையே. இவா எல்லோரும் ஒரு கவுன்சிலர் மாதிரி, அட்வைசர் மாதிரி, ஜனங்களை திருத்துறவா மாதிரி அப்படி மாறிவிட்டான்னாரு. ஒரு பேசுகிறதுக்கு நம்மளோட விஷயம் பகவத்குணத்தை சொல்கிறது தானே. வால்மீகி என்ன சொல்லியிருக்கார், வியாசர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது தான், தர்மத்தை சொல்கிறது தான். தனிப்பட்ட விஷயத்தில் அனலைஸ் பண்ணி பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு அது அவசியமும் கிடையாது. கல் கண்டு திதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு விதமாக சொல்லலாம். இப்போ கல் கண்டு திதிக்கும்னு சொன்னேன், உங்கள் எல்லாருக்குமே அது காதில் விழுந்திருக்கு, சப்தமாக காதில் விழுந்திருக்கு. என் வாயில் ஒரு கல்கண்டை இப்போ நான் வச்சுண்டு கல்கண்டு திதிக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் நாக்கில் எச்சவும். நான் வெறுமனை சொல்கிறதுக்கும் என் வாயில் வச்சுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் வெறுமனை சொன்னால் உங்களுக்கு வெறும் சப்தமாக தான் அது காதில் விழும். நான் அதை அனுபவிச்சுன்னு சொல்லும்போது உங்களை அந்த அனுபவம் தொற்றிக்கொள்ளும். இதுதான் பிரம்ம வித்யாலி. அனுபவத்தோடு பேசும்போது கேட்குறவாளுக்கு அந்த அனுபவமானது பாஸ் ஆகும். அவர்கள் அறியாதபடிக்கு மேனிசில் இருக்கும், உள்ளம் குழையும், கண்களில் கண்ணீர் மல்கும். இது என்னென்ன அப்படின்னே தெரிஞ்சிருக்க வேண்டாம்.
எக்கர்ணநாடீம் புருஷஸ்ய யாதஹ பவப்ரதாம் கேஹரதிம் சினத்தி அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. இந்த சப்தம் உள்ளே போனாலே போகும், பகவத்குணமாகிற இந்த சப்தமானது காது வழியாக போனால் பக்தி உற்பத்தியதே பும்சா, பக்தியை உண்டு பண்ணும், உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறது. வர்த்தத்தேன்னு சொல்லலை, வளரும்னு சொல்லலை. ஏற்கனவே கொஞ்சம் அவனுக்கு இருந்தது, கதை இதையெல்லாம் கேட்டான், சுவாமி தரிசனம் பண்ணினான், சத்சங்கத்துக்கு போனால் அதுக்கப்புறம் பக்தியானது அவனுக்கு பெருசாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. இந்த விதையே போடும், பக்தியை உண்டாக்கும் அது. அது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஆத்மாராமர்கள்ட்ட கேட்கணும், ஞானிகள்கிட்ட கேட்கணும். அதுக்கு ராமாயணமே முதல் கிரந்தமான ராமாயணமே மூணு தகுதி சொல்கிறது. தபஸ்வாத்தியாயணி ரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் அப்படின்னு மூணு தகுதியை சொல்கிறது. தபஹா அப்படிங்கிறதுக்கு ஞானம்னு அர்த்தம், அல்லது அனுஷ்டானங்கள் அப்படின்னு அர்த்தம். சுவாத்தியாயம் அப்படின்னு சொன்னால் வேதாத்தியன சாஸ்திர ஞானம்னு அர்த்தம். இந்த ஞானம் ரெண்டு வகையாக இருக்குது, சாஸ்திர ஞானம்னு ஒன்று, சம்யக் ஞானம்னு ஒன்று. சாஸ்திர ஞானம்ங்கிறது புஸ்தகங்களை படித்து தெரிஞ்சுக்கிறது, சம்யக் ஞானம் அப்படிங்கிறது அது அனுபவத்திலேயே சித்திக்கிறது வரது. விஷ்ணு சஹஸ்ர நாமத்திலேயே வேதாந்த கோ பிராமணசியா க்ஷத்ரியோ விஜயி பவேத் வைசியோதன சமர்த்திஷாத் சூத்ரா சுகம் வாப்னுயாத் அப்படின்னு பல ஸ்ருதி சொல்கிற இடத்துல இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை சொன்னால் வேதாந்த கோ பிராமணசியாத் அப்படின்னு இருக்கு. சஹஸ்ரநாமத்துக்கு முதல்ல பாஷ்யம் வந்தது ஆச்சாரியால் தான், ஆதிசங்கர் பகவத் பாதால், அப்புறம்தான் பராசர பட்டர் பண்ணுறான். ஆச்சாரியால் சொல்லும்போது பிராமணனை ஞானவானா ஆக்கும் சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னால் என்ன ஞானம்னு கேட்குறார் அவர், சாஸ்திர ஞானமா சம்யக் ஞானமானு கேட்குறார். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவனுக்கு சாஸ்திர ஞானத்தை கொடுக்குமா சம்யக் ஞானத்தை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி வரத்து சம்யக் ஞானத்தை தான் கொடுக்கும், இது சாஸ்திர ஞானம் இல்லை. சாஸ்திர ஞானம் கல்கண்டு திதிக்குங்கிறது, சம்யக் ஞானம்ங்கிறது அது அனுபவம், அந்த திதிப்பை உணர்றது. இந்த ஒரு அனுபவத்தை பகவன் நாம இப்போ குழந்தை தலைவர் சொல்லியிருந்தார், நூறு எட்டு நாள் சொல்ல போகிறார். பொதுவாக சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சம்பிரதாயத்தை அனுசரித்து பிரபுபாதாவால் ஏற்படுத்தப்பட்டது இஸ்கான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது பெரிய தபஸ்வி, பெரிய மகா, அதில் ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. பகவன் நாமாவனுடைய மகிமையை விஸ்தாரமாக பிரச்சாரம் பண்ணுறாவா, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதில் அந்த பகவன் நாமாவனுடைய மகிமையை சொல்கிற பாகங்களை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும், இன்னொன்று இதை விட மட்டம்னு சொல்கிறத எடுத்துக்கக்கூடாது, அதான் அதில் உள்ள ப்ராப்ளமே. பாகவத வேதத்தை காட்டிலும் பாகவதம் ஒசத்தின்னு சொன்னால் அப்போ வேத மட்டம்னு ஆயிடுறது. நம்ம சாஸ்திரங்களில் அந்த அதுக்கு இடமே கிடையாது. அதனால தானே பாஞ்சராத்திரத்தையே அங்கீகாரம் பண்ணுறது இல்லை வைதிகா உள்ளவாளா, ஏன் அங்கீகாரம் பண்ணுறதுனால் வேதத்தினால வராத ஞானம் பாஞ்சராத்திரத்தினால வருங்கிறத வைதிகாலா உள்ளவா பாஞ்சராத்திரத்தில் எடுத்துக்கிறதா எடுத்துக்காமல் இருக்கிறதா, வைகானதம் பாஞ்சராத்திரம்னு ஏன் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது. புத்தாவதாரத்தை நாம் கொண்டாடுறதில்லை, நமோ புத்தாய சுத்தாய தைத்திய தானவ மோகினேன். வேத நிஷித்தம் கூடாது, வேதத்தை சம்மதமான ஒரு சித்தாந்தம் எல்லாமே அங்கீகாரம்தான் நமக்கு. அந்த ஞானம் பகவன் நாம அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்கும், சம்யக் ஞானத்தையே கொடுக்கும் அப்படின்னு தான் ஆச்சாரியால் சொல்கிறது. அந்த சம்யக் ஞானம் சித்திச்சவராக இருக்கணும், சாஸ்திர ஞானம் உள்ளவராக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் சத்த முன்னாடி சொன்னேன், அனுபவத்தோடு பேசினா தான் கேட்குறவனுக்கு அனுபவம் தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு. கேட்குறவர்களுக்கு நாம் பாதையை காமிக்கும்போது எனக்கு வந்த அனுபவம் வந்த அந்த பாதையை அங்கீகாரம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியாக வாழ்க்கையில் ஞானம்ங்கிறது ஒரு க்ஷணத்தில் ஏற்படுறது. ஜெயதேவர் பில்வமங்கலம்னு ஒரு மகா பரமகாமி, இதுகிட்ட தான் இருந்தார் அவர், ஒரிசாவில் தான் இருந்தார் அவர். ஒரு நாளைக்கு தாசியோடு அவருக்கு பழக்கம் உண்டு, இதாக வேசியோட
ஒரு நாளைக்கு அவருக்கு அவ அப்பா சிரார்த்த தண்ணிக்கு அந்த வேசியோட சம்பந்தம் ஏற்படுத்திக்கணுங்கிற எண்ணத்தில் இவர் கிளம்பி நதியை தாண்டி ஒரு கட்ட மாதிரி ஒன்றை பிடிச்சுன்னு தாண்டி அந்த வேசி வீட்டு கதவு சாத்தியிருக்க கொல்ல பக்கத்தில் தொங்கின ஒரு கயத்தை பிடிச்சின்னு உள்ளே வர அந்த வேசியானவள் இன்னைக்கு உங்கள் அப்பா சிரார்த்தம் இல்லையா இன்னைக்கு வரலாமான்னு அவ கேட்குறா. நீ எப்படி வந்தேன்னு கேட்டா அவ. கட்டையை பிடிச்சின்னு வந்தேன் கயத்தை பிடிச்சின்னு வந்தேன்னா எந்த கயறுன்னு கேட்டாள். கொள்ளையில் பார்த்தா அது கயறு இல்லை ஒரு பாம்பு அது. அது ஒரு எலியை பிடிச்சிட்டு அதை பிடிச்சி இழுக்க முடியாமல் பொந்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கு அதை பிடிச்சின்னு உள்ளே தொங்கியிருக்காரு இவர். கட்டைன்னு சொன்னையே பாருனால அது ஒரு செத்த பொணம் அது. ஆற்றுல வந்தத்தான் அதை ஒரு கட்டையாக நினச்சிட்டு வந்திருக்கா. அப்போ அவ சொன்னா இப்படி ஒரு அனித்தியமான இந்த சரீரத்துக்கு மேலே இத்தனை ஒரு வெறியா உனக்கு. இதை ஒரு பகவான்கிட்ட நீ வச்சுருந்தேன்னா உன் ஜென்மா கரையே இருக்குமே அப்படின்னு சொல்ல அவள் அப்படியே அவர் அப்படியே மாறிட்டா. வில்லுமங்கலம் மாறி அவரும் பெரிய மகானாயிட்டார். சதாசிவ பிரம்மேந்திரால் சரித்திரத்தில் அதுக்கு ஒரு கதை சொல்லுவா அது பொருந்தாது. ஏன்னா இந்த காஞ்சிபுரம் பீடாதிபதிகள் இருக்கா பாருங்க அதில் ஒரு நியமம் என்னென்னா பிரம்மச்சரியத்திலேருந்து சந்நியாசம் தான். இந்த கிரகஸ்தராக இருந்து சந்நியாசங்கிறது கிடையாது காஞ்சிபுரத்தில். அப்படிங்கிறதே பிரம்மச்சரிய கல்யாணம் ஆச்சு போனார் சம்சாரம் உள்ள விட மாட்டேன்னு சொன்னால்னா ஒரு கதை சொல்லுவாள். சதாசிவ பிரம்மேந்திரால் காஞ்சிபுரம் பீடாதிபதி தான். அதனால் அது பொருந்தாத. இன்னும் சில பேர்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தோம்னா ரமண பகவான் எடுத்துப்போமே. ரமண பகவான் வந்து எப்படி ஞானியானார் அப்படின்னு அவருடைய கதையை சொல்லும்போது ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவருக்கு கண்ணாடி முன்னாடி ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதே நான் அப்படின்னு சொல்கிறமே இதில் நான் யாருன்னு அவருக்கு தோணினது ஒரு கேள்வி வந்தது. இந்த உடம்பை தானே நாம் நாம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த உடம்பை நாம் விட்டுட்டு போகிறோமே. அப்போ விட்டுட்டு போகிறது யார், இந்த உடம்பு யார், இப்படி இந்த கேள்வி வந்து 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 அவருக்கு மோத 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 அது அப்படியே அதை பற்றின ஒரு அனுசந்தானம் ஏற்பட்டு அங்கேருந்து கிளம்பி சிதம்பரம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலை போய் மொட்டை அடிச்சுன்னு பூனில் கழட்டி போட்டுவிட்டு உள்ளே போய் ஒரு குகையில் உட்கார்ந்துட்டார். வருஷக்கணக்காக ஞானத்தில் இருந்தார் அப்படின்னு இருக்கு அவருடைய சரித்திரத்தில். இப்போ அவருக்கு ஞானம் வந்ததுக்கு காரணமாக இருந்தது எது, கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை பார்த்தது. அதனால் உலகத்தில் யாருக்கெல்லாம் ஞானம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை பேர் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கோ அப்படின்னு சொல்லலாமா? சரியாக வருமாது. அப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறதே அந்த பாதை எனக்கு தெரியணும். எந்த பாதையை? நாம் போன பாதைங்கிறத காட்டிலும் சாஸ்திரம் சொன்ன பாதைங்கிறது. இப்போ இங்கேருந்து நாம் திருச்சி போனோம்னா எந்த கிராமத்து வழியாகவும் பூந்து போகிறதுக்கு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த ஏரியா எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. ரோடெல்லாம் பூந்து பூந்து வரா மாதிரி தான் இருக்குது. நேற்றுக்கு காலத்தால் கிளம்பி 4 மணி நேரம் வந்திருக்கேன். கும்பகோணம் தஞ்சாவூர் ரோடு அவ்வளோ மட்டம் ஒர்ஸ்துன்னா ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அது வச்சுப்போம். இப்போ போகிறதுன்னு வச்சுப்போமே, நம்ம எல்லாரும் போன பாதையில் தானே நம்ம போகிறோம். புதுசாக நாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கலையே. நமக்கு எத்தனை பாதை பழக்கம் இருந்தாலும் எல்லாரும் போன பாதையில் தான் போகிறோம். தெரிஞ்ச ஊர், பார்த்த ஊர், நமக்கு பழக்கமானது அப்படிங்கிறதுக்கே எல்லாரும் போகிற பாதையில் போகணும்னா தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு புதுசாக ஒரு பாதையில் விட முடியுமா? சாஸ்திரம் காமிச்ச பா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்தித்தவு அப்படிங்கிறான் பகவான். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படிங்கிறார். அந்த சாஸ்திரத்தை நமக்கு டீச்சிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவாளாக இருக்கணும். கவனித்து கேட்க வேண்டி, ஏன்னா ராமாயணத்தை விஸ்தாரமாக சொல்கிறதுன்னு சொல்லிட்டார் அவர். இப்போ சாஸ்திரம் படிச்சிருக்கா ஒருத்தர், ஒருத்தர் ஞானியாக இருக்கா ஹிந்து மதத்தில். யாருக்கு நாம் மதிப்பு கூட கொடுக்குறோம்? ஞானிகளுக்கு தான். மகான்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவள் சாஸ்திரம் வாசிக்கலைனாலும் அவளுக்கு அனுபவம் இருந்தால் அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ அதுதான் உண்மை. ஆனால் இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லும்போது சாஸ்திரம் வாசிச்சிருக்கணும். அதனால தான் ஆச்சாரியா பாதாளுக்கெல்லாம் சாஸ்திர ஞானமே. அவளுக்கெல்லாம் ஏன் டீச்சிங் கொடுக்குறா? சாஸ்திரங்கள்லாம் இப்போ இந்த சாதுர்மாசியங்கள்லாம் வந்தால் பிரஸ்தான திரயங்கள்லாம் ஒரு தடவை பாஷ்ய பாடங்கள்லாம் நடக்கும். அது எதற்காக அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது
என் புத்தி பிரமாணத்தில் நான் பேசக்கூடாது, சாஸ்திர பிரமாணத்தில் தான் நான் பேசணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம ஆச்சாரிய சம்பிரதாய ஆச்சாரியர்கள் யார் எடுத்து பார்த்தாலும் சாஸ்திர பிரமாணத்தில் தான் அவள் பேசுவாளே தவிர புத்தி பிரமாணத்தில் பேச மாட்டா. இந்த சாஸ்திரம் அனுபூதி ரெண்டும் உள்ளவாளாக இருக்கணும். தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம் வரம் பேசுகிற சக்தி இருக்கணும். சில பேர் சாஸ்திரமும் படிச்சிருப்பா, அனுபவமும் இருக்கவாளுக்கு பேசுகிற சக்தி இருக்காது. அந்த பேசுகிற சக்தி இருக்கணும். சில பேர் ரொம்ப நன்னா பேசுவான், தப்ப முத்துக்கோத்தா மாதிரி பேசுவான், அழகா தப்பு தப்பான இப்படி நாசம். 50 வருஷமா இப்படி தப்பு தப்பா பேசியே தானே இந்த தேசத்தையே நாசம் பண்ணிட்டான். பேசி பேசியே தானே குட்டிச்சேர பண்ணிட்டான் சொல்லுங்க. எதுக்கு மாணவியோட தப்ப பேசக்கூடாது, உண்மையை பேசணும். சத்தியம் வதா அப்படின்னு சத்தியத்தை தான் பேசணும். அந்த வாக்கானது சுத்தி உள்ளதாக இருக்கணும். பகவன் நாமா சொல்லக்கூடிய வாக்காக இருக்கணும், அனாச்சாரம் இல்லாத வாக்காக இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது அன்னசம்ஸ்கார துவாரா ஆத்மசம்ஸ்காரம்னு கூடிய மட்டும் நியமங்களோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு காலத்தில் ரொம்ப நியமமாக இருந்தோம். நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி. எங்கள் தாத்தா காலத்துலலாம் யார் தொட்டாலும் சாப்பிட மாட்டாங்க தாத்தா. ஸ்திரீக்கள் பஞ்சாட்சர உபதேசம் வாங்கின்னு இருக்கணும், அஷ்டாட்சர உபதேசம் வாங்கின்னு இருக்கணும். அவள் சமைச்சா தான் சாப்பிடுவா மடிசார் கட்டின்னு. இன்னும் சாதாரணமாக உள்ளத்தை தொட்டால் சாப்பிட மாட்டா. எங்கள் அப்பா காலம் வரத்தே அந்த அஷ்டாட்சர பஞ்சாட்சரத்தை விட்டார் அவர். மடிசார் கட்டின்டா போகிறோம் அப்படின்னார். இப்போ என் காலத்தில் அப்படி இல்லை, ஏதோ கொஞ்சம் சமைச்சு போட்டால் போகிறோங்கிற லெவலில் இருக்கு. ஹோட்டல்லேருந்து வாங்கி கொண்டு வைக்காதபடிக்கு சமைச்சு வச்சா போகிறோம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா சாப்பாடு கிடச்சா போகிறோங்கிற லெவலுக்கு ஆகிடும். இப்படியே இறங்கிட்டே வர்றது நமக்கு எனக்கு எய்த்தாப்புலையே தெரியறது. பெருசாக நியமங்கள் அந்த காலத்தில் எல்லாம் மடி அப்பலாம்னே உண்டு. இந்த மடிங்கிறதே இப்போ கிடையாது, மடிங்கிற சப்தமே கிடையாது, அது வேறு விஷயம். அதனால் பிடிச்ச பிடியாக இருக்க முடியாது, ஓரளவு தவிர்க்கலாம். ஜீவாதாரத்துக்கு என்ன உண்டோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சதை தவிர்க்கலாம், அது தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஜீவதாரணத்துக்காக சாப்பிட்றமத்தில அது தோஷம் இல்லைன்னு. சுச்சி ருச்சியாக அது அந்த ருச்சியாக வயிறு முட்டை விதவிதமாக சாப்பிட்றதே அனாச்சாரமாக சாப்பிட்றது தான் தோஷம். வாக் சுத்திக்காக சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லலை. நாம் பேசுகிற அந்த சப்தத்துக்கு ஜீவன் இருக்கணும். கேட்குறவாளுடைய ஹிருதயத்தில் அது முளைக்கணும், செடியாக முளைக்கணும், விதையாக விழணும், அது மரமாக வளரணும். அதுக்கு தபஸ் வேணும், வாக் சுத்தி வேணும். மனநசீலர்களாக இருக்கணும். சதாசர்வ காலம் வம்பை பேசிந்து டிவியை பார்த்துந்து உலகத்தில் உள்ள விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கணுங்கிறது அது தனி விஷயம். கணக்கு தவளையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன விஷயம், என்ன நாலெட்ஜ் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதே சமயம் சதாசர்வ காலம் செல்ல வச்சுன்னு நோண்டிகிட்டே இருக்கிறது, வம்பு பேசுறது, ஊர் வம்பெல்லாம் பார்க்கறது. கிராமிய கீதம் நசுருமியாத்து அப்படின்னு ஏகாதசத்தில் தத்தாத்திரேயர் சொல்கிறார். நன்னா இருக்குன்னு கூட பகவத் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடாதுங்கிறார். நன்னா இருக்குன்னு சொல் இருக்குன்னு கூட பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிற. அது எந்த பதார்த்தமாக இருந்தாலும் சுவாமி நைவேத்தியம் பண்ணாத பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம பெரியவாள்லாம் வச்சுருந்ததாலும் ஒரு சம்ஸ்காரம். நான் எங்கே சார் போகிறது, நம்ம போய் பிரசாதம்னு ஒன்று எல்லாருக்கும் கோவிலில் விற்கிற கடை தான் ஞாபகம் வரும். உண்மையை சொல்லணும்னா அந்த சுவாமிக்கும் பிரசாதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, அது வேறு விஷயம். ஸ்ரீரங்கத்தில் இத்தனை அமக்களை படுறதே, திருப்பதியில் இத்தனை அமக்களை படுறதே, பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம்னு பார்க்குறவாளுக்கு தான் தெரியும், தறி சட்டி தான். அதனால் வந்து பிரசா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கையில் வச்சுருக்கிறது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்லாமே. கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம், ராமார்ப்பணம்னு சொல்லலாம். பகவான் அந்த கையில் வச்சுருக்கிறத பகவான் சாப்பிட்ற எல்லாம் மனசு தானே, மனச பூஜைக்கு தானே மகிமை கூட.
கையில் வச்சுன்னு பகவான் சாப்பிட்ற மாதிரி சங்கல்பிச்சுன்னு நாம் சாப்பிட்லாமே, அப்போ பகவத் பிரசாதம் ஆயிடும். அது அப்படி இல்லாத பதார்த்தத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் நாம் தொடக்கூடாது. மனநசீலனாக இருக்கணும்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, மேடையில் ஏறி ரெண்டு மணி நேரம் ரொம்ப அழகாக பேசுவாள், கீழே இறங்கினப்புறம் பார்த்தா லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும் அவளுக்கு. இந்த மேடையில் பேசின சப்ஜெக்டுக்கும் அவர் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்படி இருக்கக்கூடாது. இது தபஸு. குரு அப்படிங்கிறவாளுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நான். இந்த உபன்யாசம்ன்றதே ரெண்டு வகை உண்டு. வயிற்று பழப்புக்கு அதுலேயே ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. பிரம்மா, நாரதர், பராசரர், வியாசர், சுகர், இப்படி ஒரு பரம்பரை இருக்குது. இன்னொரு பரம்பரை எடுத்தால் ரோமகர்ஷனர், சூத பௌராணிக்கர்னு இப்படி தனியாக பிரியார். கதை சொல்கிறவான்னு ஒரு குரூப் இருக்கா, காயக்கர்கள்னு சில பேர் இருக்கா, பந்திகள்னு பேர் அவருக்கு, பந்திகள்னு பேர், சூத்தர்கள்னு பேர். அவர்கள்லாம் வந்து பாட்டு பாடுறவர்கள், ஸ்தோத்திரம் பண்ணுறவர்கள், புகழறவர்கள், அவர்கள்லாம் தொழிலுக்காக செய்கிறவர்கள். பகவத்குணத்தை அனுபவித்து சொல்கிறவர்கள், அதை தொழிலுக்காக செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள், அது அனுபவத்தில் சித்திக்கணும். அந்த பகவத்குணம் நாம் அனுபவித்து பிபந்தம் தொன்முகாம்போஜா க்ஷுதம் ஹரிகதாமிருதம் அப்படிங்கிறான் பரீட்சித்து. தசமஸ்கந்தத்தில் சுகாச்சாரியால் சொன்ன பாகவதம் பரீட்சித்துக்கு சொல்லலை, அவர் அனுபவித்து அவர்கிட்டேந்து நிச்சம் வழிஞ்சத்தை உங்கள் நான் சாப்பிட்றேன், உங்கள் முகத்திலேருந்து க்ஷுதம் நத்து உக்தம் நீங்கள் சொல்லலை வழியறது. அந்த பகவத்குணத்தை நான் பிபந்தம் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறார். அது மாதிரி சொல்லணும். இந்த தகுதி இல்லாம குருவுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு பத்து நாள் ராமாயணம் கேட்டமா சுவாமி, பத்து நாள் சக்கரவர்த்தி திருமகனான என் பெருமானோட அப்படியே கூட இருந்தா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லணும். நாரதம் அப்படின்னா நாரம் ததா தீதி நாரதா, பகவானை கையில் பிடிச்சி கொடுக்குறவர்னு அர்த்தம். ஒரு பாமரனுக்கு கூட அந்த பகவத் அனுபவம் ஏற்படணும், உயிரோட்டமாக இருக்கணும். கதை கண்ணிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு சொட்டாவது கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். சிரிக்க வைக்கிறது ரொம்ப சுலபம், ஜனங்களை சிரிக்க வைக்கிற விஷயம் இருக்கு பாருங்க, ரொம்ப ஈஸி. பத்து விட்ட படிச்சுட்டு வந்து ஈஸியாக பேசலாம், அழ வைக்கிறது கஷ்டம். சில பேர் அழ வைப்பான், அவங்க கஷ்டத்தை சொல்லி அழ வைப்பான் மேடையில், அவன் பிரச்சனையை சொல்லி எல்லாரையும் அழ வைப்பான். அதுவும் கூடாது, என் கஷ்டத்தையும் சொல்லக்கூடாது, சிரிக்க வைக்கிறதும் கூடாது. பகவத்குணத்தை சொல்லி கண்ணில் கண்ணீர் வர வைக்கணும். அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச பிரேமவேலி போய் தசி மீரா பிரபுலகனலகி மீரா பிரபுலகனலகி ஹோனி ஹோச ஹோயீ மேரே கிரிதர கோபால் துசரோ ந கோழி கார்கால மழை போல கண்ணீர் சேர கல்மணமே நல்மணமாய் கரைய பெற்றோம். நாவுக்கரசு நாயனாருடைய தேவாரம். கார்கால மழை போல, ஐப்பசி கார்த்திகை அடமழைன்னு சொல்லுவோம்னு, நாம் அரை மணி நேரம் பெய்யும் பத்து நிமிஷம் விடும், அரை மணி நேரம் பெய்யும் பத்து நிமிஷம் விடும், அது மாதிரி கண்ணீர் சேர கண்ணில் கண்ணீர் வந்துட்டே இருக்கணும். கல்மணமே நல்மணமாய் கரைய பெற்றோம், அது மாதிரி பக்தி வரா மாதிரி கதை சொல்கிறவர்கள்ட்ட கதை கேட்கணும். அது மாதிரி சொல்லக்கூடியவர் நாரதர். இத்தனை தகுதி உள்ளவர், சாஸ்திரஞானம் உள்ளவர், சம்யக்ஞானம் உள்ளவர், வாக்சுத்தி உள்ளவர், மனநசீலர், ஞானி, கேட்குறவாளுடைய ஹிருதயத்தில் உருக்கத்தை ஏற்படுத்துகிறவர், பகவானை தரிசனம் பண்ணி வைக்கக்கூடியவர். இப்பேற்பட்ட நாரதரை பார்த்து தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா, தபஸ்வாத்தியாய விரதம் முனிபு வாக்மீதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம், ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம். இந்த உலகத்தில் பதினாறு குணங்களோடு கூடின ஒரு மனிதன்
முழு பதினாறுன்னு சொல்லுவானே அப்படின்னு சொன்னா, ஷோடசக லோவை புருஷா யாவானேவ புருஷா அப்படின்னு வேதம் சொல்லும்போது பதினாறு தான் பூர்ணமாக சொல்கிறது. பகவானை சொல்லும்போது ஷோடச கலைகளோடு உள்ளவன் பகவான். க்ஷேத்திரங்களுக்கு போனெல்லாம் இங்கே ஏழு கலை ஒம்பது கலை இப்படிலாம் சொல்லுவான். முழுமையாக பதினாறு கலைன்னா சில க்ஷேத்திரம்தான், ஸ்ரீரங்கம், திருப்பதி, குருவாயூர், இது மாதிரி சில க்ஷேத்திரங்கள் தான் முழுமையாக பதினாறு கலைகளோடு இருக்குது அப்படிங்கிற. மற்ற க்ஷேத்திரங்கள்லாம் சில குறிப்பிட்ட அம்சங்கள் தான் இருக்கும். அந்த பதினாறு அப்படிங்கிறது முழுமைங்கிறதுனால தான் நம்ம நம்மளுடைய காலத்தில் நம்ம நம்ம சனாதனமான வாழ்க்கை முறை காலத்தில் பதினாறனா ஒருவான்னு சொன்னது. எட்டனா நாலனா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்குள்ள வேலைக்கு தெரியாது. நாலனா அப்படிங்கிறது நம்ம சகஜமாக பேசுவோம், எட்டனா அப்படின்னு சொல்லுவோம். எட்டனான்னா ஐம்பது காசு. ஐம்பது காசுங்கிறது பிரிட்டிஷ்காரன் வந்தப்புறம் மாறினது அது, அது நம்ம மாத்திரமோ என்னமோ ஒன்று. ஆனால் அந்த சொல்லும்போது நாலனா எட்டனா பதினாறனானா ஒருவான்னு அர்த்தம். முழுமையை காண்பிப்பதற்காக உள்ள விஷயம் அது. அந்த பதினாறு குணங்கள் குறிப்பிட்டு கேட்குறார். இதில் ஒரு ஆச்சரியம், வேர்ல்டில் பிரசித்தமான ஒரு இங்கிலீஷ் புஸ்தகம், நான் ஒன்றாவது கூட ஸ்கூல் போனது கிடையாது, அதனால் எனக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் மனசில் நிற்காது. நான் அப்புறம் வேணாலும் ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நான் அதை பேரை தெரிஞ்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பேர் எனக்கு நிற்கல. இந்த உலகத்தில் வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சவர்கள்ட்டெல்லாம் இந்த என்னென்ன குணங்கள் இருந்தது அப்படின்னு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணினான். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பெருசாக அலெக்சாண்டர், மகாத்மா காந்தி, இந்த மாதிரி யாரெல்லாம் இல்லாமல்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு புரிகிற மாதிரி இருக்கு. அவன் எடுத்து பார்த்தான்னா மேக்சிமம் அஞ்சு ஆறு ஏழு குணத்துக்கு மேலே, இப்போ நான் சொன்ன இந்த பதினாறு குணத்தில் ஏழு குணத்துக்கு மேலே ஒருத்தர் கிடையாது. அதுக்கே அவன் உலகம் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கவனை. பதினாறு குணங்கள் அப்படிங்கிறது எப்போதும் இருக்கணும். சில ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு தேசத்தில் இருந்தது, ஒரு மனிதன்கிட்ட இருந்தது அப்படின்னு இல்லாதபடிக்கு நேற்றுக்கும் இருக்கணும், இன்றைக்கும் இருக்கணும், நாளைக்கும் இருக்கணும். நேற்றைய தினமே சொன்னேன், நேற்றுக்கு கெட்டவனாக இருந்துட்டு இன்றைக்கி நல்லவனாக இருப்பான், நேற்றுக்கு நல்லவனாக இருந்துட்டு இன்றைக்கி கெட்டவனாக இருப்பான். இந்த மாறுபாடு மனிதன்ட்ட இருக்கலாம், பகவான்கிட்ட அது கிடையாதுங்கிறதுனால தான் பகவத் சப்தமே, பகவான் அப்படிங்கிற சப்தமே ஆறு குணங்கள் நித்தியமாக பகவான்கிட்ட வாசம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் அது மகிமைகள், ஆறு சக்திகள். இந்த பதினாறு குணங்கள் அமையப்பெற்ற ஒரு மனிதன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க ராமவீரானை பற்றி சொல்ல நாரதர் அந்த ராமனுடைய சரித்திரத்தையும் சொல்லி அதில் குணங்களை விஸ் இவர் பது கேட்டது பதினாறு, அவர் சொன்னது அறுபத்தி நாலு குணங்களை சொன்னார். நீதாத்மா மகாவீரியா துதிமான் திருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிவர்கணா இபுலாம்சோ மகாபாகு கம்புகுரிவோ மகாபனுஹு மகோரஸ்வோ மகேஸ்வாசா இப்படி சொல்லிகிட்டே போகிறார். முதல்ல எடுத்த உடனே ஒரு எட்டு பத்து ஸ்லோகங்கள் கழித்து பட்டாபிஷேகம்னு அப்புறம்தான் வரப்போகிறது. சம்சேப ராமாயணத்தை பார்த்தோம்னா தெரியும், முதல்ல குணங்களாகவே தான் சொல்லிட்டு வருவார். இந்த ராமாயணத்தை நீ விபுலி குரு விஸ்தாரமாக பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் இவர் வாக்கில் ஸ்லோகம் வர பிரம்மா வந்து அந்த ஸ்லோக மெத்தேடில் இந்த ராமாயணத்தை பண்ணணும் அப்படின்னு இவருக்கு அனுகிரகம் பண்ணி ராமாயணம் முழுக்க என்ன நடந்ததோ அது உங்கள் கண்களுக்கு தெரியட்டோம்னா, இது விஷன் இல்லை. இப்போ கண்ணால் நம்ம சினிமா பார்க்குற மாதிரி காட்சிகள் பார்க்குற மாதிரி இல்லை, அதில் ஒரு உள் ஆர்ந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மனுஷன் பேசும்போது சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த துவனிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பாவத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சாதாரணமாக பேசும்போது ஆறு மணிக்கு காலேஜ் விட்டு வர வேண்டிய பெண் குழந்தை ஆறு மணிக்கு வராமல் எட்டு மணிக்கு ஆற்றுக்குள்ளே அலங்கோலமாக வந்தால் அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவார், வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம், உரிச்சு விட என்ன அர்த்தம். நமக்கு வேண்டியவர்கள் யாராவது வந்தால் வாங்கோ வாங்க வாங்கோ அப்படின்னு சொல்கிறோம், வேண்டாதவன் யாராவது வந்தால் வாங்கோ அப்படிங்கிறோம். வாங்கோங்கிற வார்த்தை ஒன்றா தான் இருக்குது, சொல்லக்கூடிய அந்த டோன் மாடுலேஷனில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அதுக்கே எத்தனை அர்த்தம் கல்பிக்கிறோம் நான். இப்படி ஒன்றும்
இன்னொன்று உள்ள ஒன்று நினச்சிப்பான், வெளியில் ஒன்று பேசுவாள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் அப்படின்னு. உள்ள என்ன நினச்சாங்கிறது எல்லாருக்கும் புரியாது. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது ரெண்டு வகை, மனுஷியால் புரிஞ்சுக்கிறது ஒரு வகை, உலகத்தில் வாழற விதத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு வகை. இப்போ வாசலில் போய் இப்போ மார்க்கெட்டில் போய் பழம் வாங்கிட்டு வா அப்படின்னா, பழத்தை வாங்கிட்டு வருவான், இத்தினுண்டு சூம்பி போன பூவம்பழத்தை, என்னடா இதை வாங்கியிருக்க, இது நல்ல பழமாக இருக்குது, உதாரணமாக நம்ம காமிச்சு என்னடா இதை வாங்கியிருக்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் பழம்தானே வாங்கிட்டு வர சொன்னேன்மா, என்ன பழம்னு சொன்னா, எப்படி இருக்குன்னு சொன்னா. இந்த சமஸ்கிருதத்தில் ஒரு ஒரு சூத்திரம் ஒன்று, ஒரு சிஷ்யனை பார்த்து, சிஷ்யர்கள் அஞ்சாறு பேர் ஒரு ஆசிரமத்தில் பால் கறந்து காய்ச்சி அந்த பாலை ஆற வச்சுட்டு குரு ஸ்நானம் பண்ண போகிறது, சிஷ்யர்களை பார்த்து சொன்னால், நான் குளிச்சுட்டு வர பரியந்தம் இதை பார்த்துக்கோ, காக்கா வந்து கொத்திட போகிறது பாலை, காக்கேபியோ ரக்ஷந்தா அப்படின்னு சொன்னார். காக்கா கொத்தாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். இவர் குளிச்சுட்டு வந்து பார்க்குறார், பத்து பூனை உட்காந்துன்னு இந்த பாலை குடிச்சுட்டு, இந்த சிஷ்யனை கூப்பிட்டு கேட்டார், உன்னை நான் பார்த்துக்கோடான்னு சொல்லிட்டு தானடா போனேன், இப்போ பூனை குடிச்சுட்டு, நீங்கள் காக்காட்டேன்னு தானே பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்னு மார்ஜாரே பியோர சந்தான்னு சொன்னேன்ல, நீங்கள் காக்காட்டேன்னு பார்த்துக்கோங்கன்னே காக்கா வராமல் பார்த்துட்டேன். இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் சில பேருக்கு விவகாரம் பண்ணுறதுக்கு. நானே என்னோடய எட்டு வயசில் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்கள, அதை விட்டு வெளியில் வர இடத்துல நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், இந்த திராட்சை பழம் உட்பா பார்த்தீங்கள, நம்ம பேசி எல்லாருமே பண்ணுற தப்பை சொல்லிக்கிறேன். நான் கடையிலெல்லாம் திராட்சையை கொடுங்கோன்னு சொன்னால், நம்ம இடையை போட்டு நமக்கு ஏத்தாப்புல காக்கிலோன்னு அளந்துட்டு ஒரு பேப்பரில் வச்சு கட்டுவா, கட்டின்னு இருக்கிறதே யாருமே அதை பார்க்க மாட்டோம் நம்ம, அப்படி கட்டின்றே இருக்கிறதே இந்த பொட்டலம் கீழே போய்டும், கீழேந்து ஒரு பொட்டலம் மேலே வரும், நமக்கு தெரியாது. வீட்டில் போய் பிரித்து பார்த்தா அழுக திராட்சையாக இருக்கும். பெரும்பாலானதாக பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த ஒரு விவகாரம் பண்ணும்போது அதை எந்த இடத்துல ஏமாறுவோமோ அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தெரியாது. எது நல்ல பதார்த்தம்னு செலக்ட் பண்ணி வாங்க தெரியாது, எது அது எதுக்கு என்ன விலைன்னு சொல்லி வாங்க தெரியாது. இது ஒரு நாலெட்ஜ், இது ஒரு சாமர்த்தியம். இது சில பேருக்கு இருக்கும், மனுஷியால் இடம் போட தெரியாது. சில பேருக்கு மனுஷியால் இடம் போட தெரியும், லோக விவகாரம் பண்ண தெரியாது. ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் இருந்தால் தான் நாம் இந்த இங்கே சித்திக்க முடியும், ஜெயிக்க முடியும். இப்போ வால்மீகியை பார்த்து பிரம்மா சொன்னது, இந்த ராமாயணத்தில் சம்பந்தப்பட்ட கேரக்டர்கள் பேசும்போது அவர்கள் மனசில் என்ன நினைக்கிறார்களோ அந்த நினைவு உள்பட உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ரகசியஞ்ச அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம், பிரகாசஞ்ச, பிரகாசமாக உள்ள விஷயங்களும் உங்களுக்கு தெரியட்டும். அது மட்டும் இல்லை, நதேவா அனர்த்த ஆக்காவியே காட்சி தத்ர பவிஷ்யதி, உங்கள் வாக்கில் ஒரு பொய் கூட வராது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா. பிரம்மா மேலோப்பம் போட்டது. பிரம்மான்னா யார் தெரியுமோ, புத்தி. பொதுவாகவே கவனிச்சேன்னா, ஒரு விஷயம் செய்யும்போது தப்பாக இருந்தால் புத்தி நம்மளை எச்சரிக்கும், இதை பண்ணாதே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கும். அதை மீறி தான் நம்ம மனசு ஆசையினால் பண்ணுறோம். மனசு வேறு, புத்தி வேறு. மனசு வைப்ரேஷனோடு உள்ளது, புத்தி தீக்ஷணமாக உள்ளது. இந்த புத்தியான நிலையில தான் நாம் இருக்கணுங்கிறதுக்கு தான் காயத்ரி மந்திரங்கள் எல்லாமே, தியோ யோன பிரச்சோதியாது, தியோ யோன பிரச்சோதியாதுன்னு எதை எடுத்தாலும், எந்த தெய்வத்தை பற்றி சொன்னாலும், நகா தியா பிரச்சோதையாது, என்னுடைய புத்தியை தூண்டட்டம் அப்படின்னு தான் அது பிரார்த்திக்கிறது. புத்தியாக இருக்கணும் நாம் அப்படிங்கிறதுனால, சஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது. இந்த பிரம்மா அப்படிங்கிறவர் புத்தி தத்துவம், அவர் தான் புத்தி நமக்கெல்லாம். அந்த பிரம்மா வந்து சொல்கிறார், ஒரு பொய் கூட வராது. அதனால் இந்த ராமாயணம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா பொய்யே கிடையாது. மூணாவது விஷயம், வேதங்களால் அறியப்பேண்டிய அறியப்பட வேண்டிய பரம்பொருளான பரமாத்மா ஸ்ரீஹப்பதி வைகுண்டவாசி பகவானாக வந்து பிறக்க, அவன் அறிவிக்கக்கூடிய வேதமானது ராமாயணமாக வந்தது. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா.
அதுக்கு என்ன வேஷம் போட்டுன்னு வருதுன்னு புரியல. மற்றவர்கள்லாம் வேஷம் போட்டுன்னு வந்துட்டார்கள். பெருமாள் வரும்போது பகவானுடைய உச்சுவாச நிச்சுவாசமாக இருக்கக்கூடிய மூச்சு காத்தால அந்த வேதத்துக்கு எந்த ரூபத்தில் வர்றதுன்னு புரியாமல் ராமாயண ரூபத்தில் வந்தது அப்படின்னு ஒரு விஷயம். இதில் இப்போ பலம் விஷ்ணு பிரவர்த்ததான்னு நேற்று எதுன்னு சொன்னேன், முடிவில் சொன்னார் வால்மீகி அப்படின்னு. அதை விட ஆச்சரியம் இல்லை, ராமாயணம் ஆரம்பிக்கிறதேவே அந்த ராமாயணத்தை கேட்டுட்டு பரதலட்சுமணால் கூப்பிட்டு பகவான் சொல்கிறான், எனக்கே இது மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்கிறார். மமாபி தத் பூதிகரம் பிரவக்ஷதே மகானுபாவம் சரித்தம் நிபோதத்தா. இது எப்படி பண்ணியிருக்கார் இந்த வால்மீகினார், எனக்கே மங்களத்தை கவனித்து கேட்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பகவான் சொல்லலை, எனக்கு மங்களத்தை பூஜிக்கிறோங்கிறார். எனக்கு மங்களத்தை கொடுக்குற மாதிரி இந்த ராமாயணம் அமைஞ்சிருக்குன்னா ஒருத்தருக்கு மங்களத்தை க்ஷேமத்தை எது கொடுக்கும், நீ நன்னாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுனால ஒருத்தர் நன்னா இருந்துருவாள், நீ நன்னாயின்னு சொன்னதுனால உங்கள் மனசு வேணால் உயர்ந்ததுன்னு சொல்லலாம். உங்களை நன்னா வைக்கிறதுக்கு சக்தி எங்கிட்ட உண்டா, அதுதான் இந்த கேள்வி. எல்லாரும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறோம் உலகத்தில், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நாம் நீ க்ஷேமமா இரு அப்படின்னு சொன்னால் நல்ல வார்த்தையாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறோம். உண்மையில் உங்களை சௌக்கியமாக இருங்கோ நீங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களை சௌக்கியமாக இருக்க வைக்கிற சக்தி எங்கிட்ட இருக்கணும். அது எத்தனை பேருக்கு இருக்கும்? அது காளிதாசன் சொல்கிறான், மகான்களுக்கும் மற்ற சாதாரண மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிஷினாம் புனராஜ்யானா வாச வர்த்தோனு தாவதி அப்படின்னா, மற்றவர்கள் பொருளை தேடி வார்த்தையை தேடுவார்கள், மகான்களுடைய வார்த்தையை தேடின்னு பொருள் வரும்னா. உதரை பார்த்து நீ ஆரோக்கியமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டா அவன்ட்டு ஆரோக்கியம் இருக்க வேண்டாம், இவ சொன்ன உடனே அந்த ஆரோக்கியம் வந்துடுவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் பின்னாடி அந்த சப்தத்துக்கு. அந்த சப்தத்துக்கு அத்தனை சக்தி. அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், வேதம் சொன்னால் தான் வரும். வேதம்ங்கிறது எல்லாரும் நினச்சிட்டுருக்கோம், ஏதோ பாப்பா ஐயர் ஓதுறதுன்னு நினச்சிட்டுருக்கோம், அப்படியே அர்த்தம் இல்லை. சப்த கோஷங்கள் தெய்வங்கள் முழுக்க, ஆனால் பாமர ஜனங்கள் உள்பட இன்றைக்கும் இந்த நம்பிக்கை, ஏதோ ஒரு பிரச்சாரத்தினால நக்கலாக பேசினாலும் நம்பிக்கை மாறவே இல்லை ஜனங்கள்கிட்ட. ஜனங்களுக்கு நம்பிக்கை குறையவே இல்லை. நாஸ்திகவாதி உள்பட அவன் சொன்னால் என்ன வேத சாக்கா அப்படின்னு தானே இன்னும் சொல்ல போனால், நாஸ்திகவாதிகள் இல்லைன்னு சொல்ல மற்ற மதத்துக்காரர்கள், பல தேசத்துக்காரர்கள், பல மதத்துக்காரர்கள் அவர்களுடைய மத சம்பந்தப்பட்ட நூலை சொல்லும்போது இது எங்கள் வேதம்ங்கிறான். ரிக்கு ரிக்கு வேதம் அப்படிங்கிறது எங்களுடைய குரான் அப்படின்னு நான் சொல்கிறேனா எங்கேயாவது அப்படி சொல்லலையே நான். அப்புறம் நீ ஏன் வேதம்ங்கிற, வேதம்ங்கிற சப்தமே உன் மதத்தில் கிடையாதே, வேதம் அப்படிங்கிற வார்த்தையே இந்த மதத்துக்கு சொந்தமான வார்த்தை என்ன அது? அப்போ இதுதான் உயர்ந்த வார்த்தை அப்படிங்கிறது தெரிகிறதும். ஏன்னா இந்த சப்தங்கள்லாம் தெய்வத்தினுடைய வடிவங்கள். இந்த சப்தத்தை உச்சரிக்கும் போது அந்த வடிவமானது கிரியேட் ஆகிடும். தெய்வாதீன மந்திராதீனம் டு தெய்வத்தம். ஒரு சிற்பி வந்து சிற்பத்தை செதுக்கும் போது அது மேலே ஏறி உட்கார்ந்துன்னு தான் செதுக்கிறான். அதே சிற்பத்துக்கு யாகசாலை அமைக்கப்பட்டு ஜீவன் கொடுக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் ஆயிடுத்துன்னா அதே சிற்பி பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறான் அந்த விக்கிரகத்தை. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அதில் என்ன இல்லை, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அதில் என்ன வந்தது. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியும் அது சிலை தான், கும்பாபிஷேகம் ஆனப்புறமும் அது சிலை தான். அப்போ ஏன் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஏறி உட்கார்ந்துட்டா இப்போ அவன் கைகாலே படக்கூடாதுன்னு நாம் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன வந்திருக்கங்க, சக்தி வந்திருக்கு. எப்படி வந்தது? பூஜையினால் வந்தது. பூஜைன்னா என்ன, எப்படி எப்படி கை காமிச்சா வந்துருமா? மந்திரம், அந்த மந்திர சப்தம் இருக்கு பாருங்க. அதனால தான் இன்னும் எல்லாருக்குமே புரியற மாதிரி சொல்கிறேன், அது உலகத்தில் எத்தனை மொழியாக இருந்தாலும் மந்திரங்கிற அந்த பகுதி மட்டும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும், பாக்கி எந்த மொழியிலையும் கிடையாது. தமிழில் கிடையாது, அதனால் கிடையாது.
தமிழில் திரு மந்திரம்னு மந்திரங்கிற வார்த்தை என்ன தமிழ அவ்வளோ தூரம் வேண்டாம். சிவபுராணம் சொன்னார் மணிவாச்சகர் ஆரம்பிக்கிறதே நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதந்தாள் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க சொல்லிட்டே போலாம். ஏகப்பட்டது சொல்கிறார். ஆரம்பிக்கிறத என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்? நம சிவாய வாழ்க அப்படிங்கிறார். அந்த நம சிவாயங்கிற சப்தம் இருக்கு, அதுதான் மந்திரம். அங்கே சிவனே வணக்கம் உனக்கு அப்படிங்கிறானே, அப்படியே சொல்லலை. கண்டுகொள்றேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்கிற போனோம். அந்த நாராயணாங்கிற அந்த சப்தம் இருக்கு, அது மந்திரம். அங்கே அது அது மற்ற மொழிக்கு சொந்தம் கிடையாது, அது சம்ஸ்கிருதத்துக்கே சொந்தமான. இது ரொம்ப பெரிய விஷயம். இது கண்மூடித்தனமாக அதை பேசலை. குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இதுக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடியெல்லாம் கண் ஜேனம் கட்டி விட்ட மாதிரி ஜனங்கள் பிரச்சாரத்தினால புத்தி மயக்கத்தில் இருந்தது. நீங்கள் குழந்தைகள்லாம் ஓரளவு படித்து வர்றது. ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் நீங்கள் ராத்திரி கொண்டோம் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஜெர்மனில் இந்த சப்தங்களை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணினார்கள். சப்தத்தில் பண்ணும்போது சாதாரண பிராகிருத பிராந்திய மொழியை உச்சரிக்கிறதே ஏற்படக்கூடிய வைப்ரேஷனுக்கும் சமஸ்கிருதத்தை உச்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய வைப்ரேஷனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது பிராந்திய மொழிகளில் ஏற்படக்கூடிய உச்சரிப்பில் வர வைப்ரேஷன் தாறுமாறாக இருக்கு. சமஸ்கிருதத்தை உச்சரிக்கும் போது அந்த சப்தம் எந்த பொருளை சொல்கிறதோ அந்த பொருளோட வடிவம் வரது. இந்த ஸ்கேலில் அந்த சப்தம் எதை சொல்கிறதோ அஜஹா அப்படின்னு சொல்லிட்டா அந்த சப்தத்தை ஸ்கேன் பண்ணால் ஆடு மாதிரி இருக்கு. கஜஹா அப்படின்னா யானை மாதிரி வர்றது. பிரமிச்சு போட்டான் அவனே. இதே யானைன்னு சொன்னால் யானை மாதிரி வர்றதில்லை. அப்போ ஒரு சொல்லுக்கு சங்கேதமாக அடையாளமாக பெயர் வைக்கிறது வேறு, ரூடியாக பெயர் வைக்கிறது வேறு. ரெண்டு வகையாக உண்டு. இப்போ நாராயணா அப்படிங்கிற சப்தம் சங்கேதமாக ரூடியா அப்படின்னா நமக்கு வச்சா சங்கேதம் பகவானுக்கு அது ரூடி, நமக்கு அடையாளமாக வைக்கப்பட்ட பெயர் அது. பகவானுக்கு அது அவரோட பெயர், அது அது மாறாத பெயர். அது அந்த சப்தங்கள் உச்சரிக்கும் போது அந்த வடிவம். அதனால தானே மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணுறதே தியான ஸ்லோகம் சொல்கிறோமோ. இப்போ இந்த இந்த ராமருடைய ராம ஷடாட்சரி மூலமந்திரம் சொல்லும்போது ராமர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத அந்த தியான ஸ்லோகம் சொல்கிறோம். சக்தி பஞ்சாட்சரி சொல்லும்போது தியான ஸ்லோகம் சொல்கிறோம். அந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகம்னு இருக்குது. அது என்னத்தை சொல்ல வருதுன்னா இந்த தியான இந்த சப்தத்தை உச்சரித்தா இந்த உருவம் வரும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் அதோட விஷயம். அப்போ வேதங்கள் அப்படிங்கிறது தெய்வத்தினுடைய வடிவங்கள். அவைகள் வால்மீகி மூலமாக ராமாயணமாக வந்தது. அதனால் இத்தனை மகிமை. இன்னி பரியந்தம் அழிக்க முடியலையே. நீ என்னவோ பண்ணி பார்க்குற, எத்தனை ட்ரஸ்ட்டு, எத்தனை கோடி ரூபாய் சொத்து, எத்தனை பேரை வச்சு போஸ்டர் அடித்து ஓட்டுறது, செவத்தில் எழுதுறது, ராத்திரி வேலை 12 மணிக்கு உட்காந்து இத்தனை பண்ணி ஒன்றும் கோவிலுக்கு வர கூட்டம் குறையவே இல்லையே. நாங்கள் எதா பணத்தை கொடுத்தா கூட்டின்னு வரோம். இல்லை மற்ற மதத்துலையாவது ஃபைனான்ஸ் இதெல்லாம் பண்ணுவா. நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எல்லாத்தையுமே நாமெல்லாம் அந்த தப்பு பண்ணுறோம். என்ன தப்புன்னா கஷ்டப்படுறவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. நாம் அதை கெடுத்துட்டார்கள். இந்த 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 கவர்மெண்ட் வந்து அந்த பிரின்சிபலில் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் கிராமத்துலலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு வகையில். அதனால் நம்பிக்கை இருக்கும். உரிமையோடு ஒரு கஷ்டம்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட போய் 5 ரூபா பணம் கேட்க முடியும். ஒரு கடையில் போய் நான் நாளைக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு சாமான் வாங்கிக்கலாம். செட்டியார் கொடுப்பார், நாளைக்கு கொடுங்க சாமி, அப்புறம் கொடுங்க. சிரார்த்தமே கடனுக்கு சாப்பிடுவா வைதீகா. நான் 60 அனுப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துட்டான். அதை அவள் உபயோகப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டா. அந்நிய மதஸ்துக்காரர்கள்லாம் யார் கஷ்டப்படுறாலோ அவளுக்கெல்லாம் பண உதவி பண்ணி மதமாற்றங்கள் பண்ணி. ரொம்ப பேருக்கு அது புரியாது. நம்ம ஏதோ லோகாயுதமாக நாம் இருந்துருக்கோம், உள்ளே என்ன நடக்கு. எத்தனை 1000 கோடி ரூபா ஒவ்வொரு வருஷமும் மதமாற்றத்துக்காக இந்தியாவுக்குள்ளே வந்ததுங்கிறது யாருக்கு தெரியும்?
இப்போ எல்லாம் மென்னையில் கை வச்சாச்சு. இப்போ ₹1 என்ஜிஓக்கள் முழுக்க க்ளோஸ் பண்ணியாச்சு. 40,000 என்ஜிஓக்கள் அது எந்த ட்ரஸ்ட்காரால் இருந்தாலும் ஏடிசி வாங்கினா வருஷா வருஷம் அவள் அக்கௌண்ட் சமர்ப்பணம் பண்ணணும். இல்லைன்னா அதோட முடிஞ்சு போச்சு அந்த ட்ரஸ்ட்டு. என்ன அக்கிரமம், என்ன ஃப்ராடு, எத்தனை மத மாற்றங்கள். எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு மத மாற்றம் அந்த ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து. நீ உன் கொள்கையை சொல்லி, ஒரு மதத்தை சொல்லி, சித்தாந்தத்தை சொல்லி நீ மத மாற்றம் பண்ணி தொலைச்சேன்னா அது வேறு விஷயம். அது அவன் பக்கத்தில் உள்ளது. நம்ம பக்கத்தில் உள்ள பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கும் சமமான வாழ்க்கையை கொடுத்த மதம் இந்து மதம். இது நடுப்பில் வந்த சில பேர்கள் படுத்தின குட்டிச்சவர். அதனால் இந்த மதத்தில் வந்து நீ ஓ சத்தி, நான் ஓ சத்தி, உனக்கு அவாவா அவாவா, தொழிலை பார்த்துருந்தோம், வேலையை பார்த்துருந்தோம், என் தெய்வம்ங்கிறது எல்லாருக்கும். பாபி நோபி கமிஷந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம்னு இருக்குது சாஸ்திரம். இப்போ எல்லோரும் என்ன நினச்சிருக்கா, ஐயர் தானே உள்ளபே தொடலாம், அப்படி அர்த்தம் இல்லை. இப்போ சவுந்தரராஜ பட்டர் இருக்கார், அவர் அண்ணா இருக்கார், முறக்காரா இருக்கா, இன்னும் சில வைஷ்ணவாலே இருக்கா, அப்போ அவர் வைஷ்ணவரே இருக்கார்னு வச்சுக்கோங்க. இந்த ராமரை இவர் தொடலாம், அவர் தொட முடியாது. வைஷ்ணவாலாக இருந்தாலுமே அங்கே தீட்சை, அங்கே முறக்கட்டில் இருக்கணும். பிராமணனாக பிறந்ததுக்காக உள்ள போய் சாமியை தொட்டுட முடியாது எல்லாருமே. இன்னும் சொல்ல போனால், அந்த பூஜை பண்ணுறவாளை விட உயர்ந்த பிராமணாலாக இருந்தாலுமே, ஆச்சார அனுஷ்டானத்தில் இருந்தாலுமே அந்த சுவாமியை தொட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில நியமங்கள் இருக்குது. அந்த மாதுருபாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு அப்படின்னு சேர்க்கிறார். இந்த பூஜா கிரமத்தை பதிவு பண்ணுறார். எல்லாரும் பூஜை பண்ணிட முடியாது. வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி அப்படிங்கிறார். பரம்பரையாக வரணும் அது. வழி வழி அம்மா வழியும் இருக்கணும், அப்பா வழியும் இருக்கணும். சில கோத்திரம்தான் இதுக்குன்னு, பாஞ்சராத்திரத்துக்குன்னு சிலது, வைகானத்துக்குன்னு சிலது, சைவ ஆகமங்களுக்குன்னு சிலது. இது இவா வேற, இவர் பட்டாச்சார், இவர் சிவாச்சார், நாங்கள் பிராமணா. இவா பிராமணா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இவா பட்டாச்சார் பெருமாளை தொடலாம், சிவாச்சார் சிவனை தொடலாம், ரெண்டையும் நாங்கள் தொட முடியாது. இது ரொம்ப பேருக்கு தெரியல, துஷ்பிரச்சாரம் பண்ணுறார்கள். அந்த சிஸ்டம், அந்த தீட்சை பெற்றவர்கள் தான் தொடலாம். அந்த கோவில் முறையில் கும்பாபிஷேகம் பண்ண பட்டிருந்தா அது கர்ப்ப கிரகத்தில் தான். உள்ள வர்றது யார் வேணாலும் வரலாம். உள்ள வர்றதுக்கு எல்லாருக்கும் அனுமதி உண்டு. பாபி நோபி கமிஷியன், எல்லாரும் வரணுங்கிறதுக்கு தானே என் கோவில. இல்லை நீ வரலாம், நான் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் நடுப்பில் பண்ணினவர்கள் பண்ண கூத்தது. ஒஞ்சாதிக்குள்ள கோவில், எஞ்சாதிக்குள்ள கோவில், ஒன்சாமி என்சாமி, என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு. ஹிந்து மதம்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் எல்லா சாமியும் போது. கொஞ்சாமி எஞ்சாமிங்கிறதுலாம் குலதெய்வம் வேணா இருக்கலாம், சாமியை உரிமை கொண்டாட முடியுமா? நாம் சில பண்ண சில தவறுதல்களால் அவர்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடுத்தது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் இந்த தெய்வங்கள் பொதுவானது. அந்த தெய்வங்களுடைய சப்தங்கள், சக்திகள் சப்தங்களால் வர்றது. அந்த சப்தங்கள் வேதம், அந்த வேதமே ராமாயணமாக வந்தது. அந்த ராமாயணத்தை பண்ணுறார், அப்படி பண்ணி பார்க்கிறார் வால்மீகி. பிரம்மா சொல்லியிருக்கார், இந்த ராமாயணம் அப்படிங்கிறது நீ உன்னால் பண்ணப்படுகின்ற ராமாயணம் எப்படி தெரியுமா இருக்கும், உலகம் உள்ள பரியந்தம் இருக்கும். யாவஸ்தாஸ்யந்திகிரயா சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. எது பரியந்தம் மலைகள் இருக்கோ, எது பரியந்தம் நதிகள் இருக்கோ, எது பரியந்தம் உலகம் இருக்கோ, அது பரியந்தம் உன் ராமாயணம் இருக்கும் அப்படிங்கிறார். இதை பெரட்டி போட்டும் வியாக்கியானம் பண்ணுறவா சொல்லுவா, எது பிறந்த ராமாயணம் இருக்கோ அது பிறந்த தான் உலகம் இருக்கும். எது பிறந்த ராமாயணம் இருக்கோ அது பிறந்த தான் உலகம் இருக்கும். அதுக்கப்புறம் உலகத்தில் நிம்மதி இருக்காது, மிருகப்பிராயமாக போயிடும். இந்த வாழ்க்கை முறை, இந்த சரித்திரம் அபூர்வமாக இருக்குங்கிறதுனால தான் உலகத்தில் உருது மொழியில் ராமாயணம் இருக்குது, ரஷ்ய மொழியில் ராமாயணம் இருக்குது, ஜப்பானிய மொழியில் ராமாயணம் இருக்குது, சைன மொழியில் ராமாயணம் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பணம் கொடுத்து பிரிண்ட் போடலை. இதை படிச்சுட்டு அவர்கள்
தங்கள் மொழியில் எழுதி வச்சிருக்கார்கள். ஏன்னா இந்த ராமச்சரித்திரம்ங்கிறது அப்படி ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு காண்பிக்கிறது. ஒரு படிப்பு நாம் தெரிஞ்சிட்டோம்னா அதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். இதுக்கு இது ஒரு சிஸ்டம். நம்ம தேசத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் வரத்துக்கு முன்னாடி கல்வி அப்படிங்கிறது ஃப்ரீ, ஃபீஸ் கிடையாது கல்விக்கு. பணம் கட்டி படிக்கவே வேண்டாம். இன்னைக்குமே அதுக்கு உதாரணம் பாடசாலை. வேத பாடசாலைகள் நடக்கிறது, அதில் படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் பணம் தரோம், நீ படிப்பாத அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பணம் தரமே தவிர அவன் பணம் கட்டி படிக்கவே இல்லை. ஹிந்து மதத்தில் படிப்புங்கிறது ஃப்ரீ, சாப்பாடுங்கிறது ஃப்ரீ. இது ரெண்டும் வியாபாரம் கிடையாது. இது ரெண்டையும் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒரு கண்ணு அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவா. ஒரு கண்ணு வியாபாரம் பண்ணினா அவன் பொழைச்சி மேலே வரமாட்டான். ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு மூணு கண்ணுன்னு சில கணக்கெல்லாம் உண்டது. இந்த வியாபாரங்கள்லாம் பண்ணினவா அதனால பெருசாக சாதிச்சார்கள்லாம் சொல்ல முடியாது. ஒரு கண்ணுனா நெல், ரெண்டு கண்ணுனா மாடு, மூணு கண்ணுனா தேங்காய். இதெல்லாம் வியாபாரம் பண்ணி பெருசாக கோடீஸ்வரர்கள்லாம் ஆக முடியாது. ஏன்னா இதெல்லாம் தானமாக உள்ள விஷயம் இது. இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் உயர்ந்த வியாபாரம் எது போட்டால் 100% லாபம் வரக்கூடியது எதுனால் ஒன்று ஸ்கூலு, இன்னொன்று ஹோட்டல். இத்தனோண்டு ஒரு கரண்டிமா 75 ரூபா விலை. ஒரு கரண்டி மாவோட விலை 75 ரூபா. இட்லியாக பார்த்தா விலை குறைச்சல், தோசையாக பார்த்தா விலை கூட. மாவோட அளவு இட்லியை விட தோசைக்கு குறைச்சல், விலை கூட. படிப்பு பக்காவாக விளம்பரம் பண்ணி அழகாக ரூம் எல்லாம் கிரியேட் பண்ணி ஏசிலாம் பண்ணி மானிட்டர்லாம் வச்சு ஜிம்மெல்லாம் வச்சு விளையாட்டு இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ அட்வர்டைஸ்மெண்ட்னா பண்ணா போகிறோம். உள்ளே வந்து எவன் சொல்லி தராங்கிறது எவனுக்கு தெரியும்? இந்த டீச்சிங் டீச்சரை பொறுத்த ஐயா ஸ்கூலு, ஆளை பொறுத்து ஸ்கூல் கிடையாது. யார் சொல்லி கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் ஸ்கூலு. அது மாதிரி தெரியாமல் கொண்டு சேர்க்கிறார்கள் குழந்தைய. அந்த யூனிஃபார்ம், அந்த ஸ்கூல் பஸ்ஸு அமக்களை படுறது அதுலேயே, அதில் ஒரு பார்க்கணுமே. எல்கேஜிக்கு அனுப்புறதேவே அவன் என்னமோ கலெக்டர் ஆகிட்ட மாதிரி இவளுக்கு ஒரு நினைப்பு. என்ன பணத்தை ஒழிக்கிறது வருஷத்துக்கு 20,000 ரூபா, 25,000 ரூபா. என்ன கிழிச்சான்னா முட்டை போட கற்றுக்கிறான். அதுதான் தெரிகிறது. இதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலை. படிப்பெல்லாம் ஃப்ரீ வரும், திரும்பி கவலையப்படாதீங்க, எல்லாம் படிப்பெல்லாம் ஃப்ரீயாக வரும். அதெல்லாம் மாற்றணும்னு தான் எங்களுக்கு அபிப்பிராயம். படிப்பு ஃப்ரீயாகணும். ஏழைக்கு ஒரு படிப்பு, பணக்காரனுக்கு ஒரு படிப்பு, இந்த ஜாதிக்கு ஒரு படிப்பு, அந்த ஜாதிக்கு ஒரு படிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே திறமை உள்ளவனுக்கு மதிப்பு இருக்கணும். இந்த திறமை உள்ளவனெல்லாம் நீங்கள் திரஸ்காரம் பண்ணினா அப்புறம் அறிவு பஞ்சம் ஏற்படும் இந்த நாட்டில். எல்லாரையும் முன்னேற்றணும் அப்படிங்கிற கொள்கை வேற. அதுக்காக திறமசாலியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட முடியுமா? நான் நாசால 50% இந்தியாக்காராக தான் வேலை செய்கிறது. அதனால தான் அமெரிக்காக்காரன் நம்மளுக்கு கண்டு ஏன் பயப்படுறான்னா, அங்கே பெரும்பாலும் அவனோட இயக்கம் முழுக்க இந்தியர்களால் தான் நடக்கிறது. பெரும் சிஸ்டங்கள்லாம் அந்த ஒரு பயம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதில் கொண்டு கை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவெல்லாம் யார்? ஒரு 50 வருஷம் 75 வருஷம் முன்னாடி எங்கே இருந்தவாவெல்லாம் இந்த நாட்டில் இருந்தவா தானே, இந்த தேசத்தில் இருந்தவா தானே. இந்த காவிரி கரையிலையும் தாமிரபரணி கரையிலையும் இப்படி அக்ரஹாரத்தில் வாழ்ந்தவர்கள் தானே. இன்னைக்கு என்ன சொல்கிறான்? பாப்பானை கண்டா உதைக்கணுங்கிறான். சுந்தர் பிச்சை தமிழங்கிறான். சுந்தர் பிச்சை பாப்பாண்டா, அவன் தமிழன். நீ தமிழ் வேற, தமிழன் வேற, பாப்பா வேறங்கிறியோனோ. அப்போ சுந்தர் பிச்சை பாப்பானா தமிழனா?
அவன் தமிழன் இல்லை பாப்பாவோ உன் கணக்குப்படி. அப்போ உனக்கு உனக்கு வேணும்னா மட்டும் தமிழர், இல்லைன்னா பாப்பா. வெரைட்டி அடித்தா பறக்க வேண்டியதுதான். ஸ்கூல் எந்த எந்த செக்ஷன் எந்த டிவிஷன் ஒழுங்காக இருக்கு எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுது. எந்த எந்த நிர்வாகத்தை எடுத்தாலும் ஊழல், அறிவின்மை. இந்த ஊழல் கூட தொலைஞ்சு போட்டோம், முட்டாள்தனம். ஒரு விஷயத்தை நாம் சொன்னாதான் அவளுக்கு அந்த செக்ஷனே புரியறது. அது மாதிரி நிலையில தான் இருக்கு. அதெல்லாம் நிர்வாகம் நாசமாக போயிடும். படிப்பு அப்படிங்கிறத என்னைக்கு ஃப்ரீயாகிறதோ அன்னைக்கு தான் எல்லாராலையும் படிக்க முடியும். இன்னைக்கு நிறையா பேர் திறமசாலிகள் இருக்கா, பணம் கட்ட முடியாமல். படிப்பு ஃப்ரீ ஆகணும். ஹிந்து மதத்தினுடைய அடிப்படை படிப்பு ஃப்ரீ அப்படிங்கிறது. இதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு ஒன்று தெரிஞ்சதுன்னா என் வாழ்நாளுக்குள்ள நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டேன்னா நான் பிசாசா போடுவேன், நான் கரையேற முடியாது. சாஸ்திரம் அது, அதுவும் வேதம் படித்து வேதத்தை சொல்லாமல் நான் போயிட்டேன்னா பிரம்மராட்சஸா போயிடுவேன்ருக்கு. இந்த பிசாசுலேயே கிரேடு வேறே இருக்கு. சாதாரண படிப்புக்கும் வேதம் படிச்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் வேறே இருக்கு. வேதத்தை படிச்சுட்டு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டோம்னா அவன் பிரம்மராட்சஸா போயிடுவான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனாலயே நாம் படித்த படிப்பை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துடணும் வாழ்க்கையில். அப்படி சொல்லி கொடுத்ததுனால தானே இப்படி இவ்வளோ நாள் வந்திருக்கு. வாடா வந்து கற்றுக்கோடா, சொல்லிக்கோடா, வாடா அப்படி கெஞ்சுவா அந்த காலத்தில். வந்து சொல்லிக்கோடா, வந்து சொல்லிட்டு போடா, அப்புறம் ஒருத்தரும் சொல்லித்தரமாட்டாடா இப்படி வேற சொல்லுவா, பின்னாடி எனக்கு அப்புறம் உனக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாடா அப்படின்னு வேற. உண்மைதான் அது, எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாளா? பிரியம் உள்ளவர்கள் தானே சொல்லி கொடுப்பார்கள். நானே இந்த மாமா சொன்னார் தமிழ்ன்னு, இந்த தேவாரம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ தகவல் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இந்த பஜனை கஜனை எல்லாம் சகஜமாக எல்லாருக்கும் வந்துடுறது. நான் தேவாரம் கற்றுக்கிறதுக்கு பிரசித்தமாக மூணு பேர்கிட்ட போனேன். தேவாரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேவாரம்னா அவள் மூணு பேர் தான் பிரசித்தமாக உள்ளவா. நான் பேர் சொல்ல விரும்பலை, எல்லாருக்குமே தெரியும். நான் உள்ள தேவாரம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, ஐயா அவர் ரொம்ப நல்ல மரியாதை உள்ளவர், பெரிய புத்திசாலி. ஐயா உங்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தர முடியுமா, நீங்களாம் இவ்வளோ புத்திசாலி அப்படின்னு சிரிச்சுதான் நழுவிட்டாரே தவிர சொல்லித்தரல. இந்த தருமபுரத்தில் போய் சங்கர நாராயண ஓதுவார்னு இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டேன் நான், எனக்கு சொல்லிக் கொடுங்க தேவாரம் அப்படின்னு. அப்படியே சிக வச்சுன்னு பளிச்சுன்னு வெள்ள விளையர்னு இருப்பார், தபஸ்வியாக இருப்பவர். அப்படி தான் இருந்த தேசம் அது. நானே கிராமங்களில் பார்த்துருக்கேன். இவா வந்து பிராமணா அப்ராமணாலாம் அப்படி சொல்கிற போனோம் அப்படிலாம் அந்த காலத்தில் தெரியாது. எல்லோரும் சிக வச்சுன்னு இருப்பா, காதில் தோடு போட்டுருப்பா, நெத்தியில் பட்ட பட்டையாக வீபூதிட்டு இருப்பார்கள். அப்படி ஒரு 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 அழகான ஒரு வாழ்க்கை முறை. அந்த சங்கர நாராயண ஓதுவார் அப்படி தான் இருப்பார். அவருக்கு நான் சொல்கிறதே, அவர் சொன்னார், நீங்கள் வேதம் படிச்சிருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. சாஸ்திரத்தில் ஒரு நியமம் இருக்குது, படிப்பில் வசத்தி வேதம் தான். அந்த வேதம் படிச்சுட்டா அவர்களுக்கு அதுக்கு கீழே உள்ள படிப்பை மற்றவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்றிருக்கு. நான் வேற ஒரு யோஜனை சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன தேவாரம் வேணுங்கன்னு சொல்லுங்கோ அதெல்லாம் நான் பாடுறேன், நீங்கள் ரெக்கார்டு பண்ணிக்கோங்க, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னார். அவர் நேரடியாக நான் சொல்லித்தரல, இப்படி சொல்லி கொடுத்தார். இவரும் நம்ம சத்குருநாத ஓதுவார் மயிலாப்பூரில் இருக்கார் பாருங்க, இவா ரெண்டு பேர் தான் எனக்கு சொல்லி கொடுத்ததே தேவாரம். எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லி கொடுக்கல. அதுவாது இருக்கட்டும், இவர்கள்லாம் தேவாரம். ஹரிகதையில் பிரசித்தமாக உள்ள ஒரு மாமிகிட்ட கேட்டேன், அந்த மாமியே நான்லாம் உங்களுக்கு சொல்லித்தர முடியுமா, நீங்கள்லாம் பேர்பட்ட பரம்பரையில் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். எதுக்கு சொல்ல வரேன், ஒருத்தர் தோஷம் சொல்லலை, ஒருத்தர் ஒரு படிப்பு ஒருத்தருக்கு அவ்வளோ சுலபமாக சொல்லித்தர மாட்டான், ஆனால் சொல்லித்தரணும். ஏன் அப்படின்னா படிப்பு வேற, அதிர்ஷ்டம் வேற. எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். இந்த இந்த ஸ்டெர்லிங் ஹாலிடேன்னு இருக்குது, சுப்பிரமணியம்னு அவர் அவர் சொன்னார். நம்ம திருவாரூர் தான் அவருக்கு சொந்த ஊர், என்னோடய சிஷ்யர், ரொம்ப பக்தி என்கிட்ட. என்னை கேட்காமல் ஒரு காரியமே செய்ய மாட்டார். எங்கிட்ட கீழே ஒவ்வொருத்தர் வேலை வாங்குறவன் 4 லட்சம் 5 லட்சம்னு சாமி சம்பளம் வாங்குறார். நம்ம திருவாரூர் படையாச்சி தான் அவர், சம்பளம் வாங்குறார். அவன் படிப்பை நினச்சா எனக்கு ஒரு தடவை தூக்கி போடுவோம், அந்தளவு படிச்சுட்டு எனக்கு முன்னாடி கை கட்டி நிற்பான் சாமி அப்படின்னார் அவர். எதுக்கு சொல்கிறேன்னா அதிர்ஷ்டம் வேறு.
அதிர்ஷ்டம் தனி. ஆனால் படிப்பு எல்லாருக்கும் சொல்லி தரணும். நான் அதுக்கு மேல் அவரவர்களுடைய உழைப்பு, அவரவர்களுடைய ஒரு பாக்கியம், தெய்வத்தினுடைய கிருபை வாழ்க்கையில் முன்னேறதுங்கிறது. சில பேர் என்ன நினைப்பா, நாம் சொல்லி கொடுத்தாலே நமக்கு வாய்ப்பு போயிடுமோன்னு நினைப்பார். அதெல்லாம் இப்போ பைத்தியகார்த்தனமான எண்ணம் அது. இன்னும் சொல்ல போனால் படிப்புக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு ஒரு அபியாசம், அது ஒரு கவுண்ட் எண்ணிக்கை ஏறிண்டே போகிறது. அதனால் படிப்பு சொல்லி தரணும். இவர் இந்த ராமாயணத்தை எழுதிட்டு இதை யாருக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத அகிருணீதாம் ததப்பாதவு முனிவேஷவு குசீலவோ குசலவர்கள் அப்படிங்கக்கூடிய ராமனுடைய குழந்தைகள் இருவர்கள் வந்து வால்மீகி ஆசிரமத்தில் வளர்கிறார்கள். அவர்களுக்கு பூணல் போட்டு வேதம் படிச்சுருக்கார்கள். நித்தியப்படி கார்த்தால் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாந்தனம் பண்ணி சமிதாதனம் பண்ணிட்டு தன் குருநாதனார வால்மீகிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் வேதம் படிக்க போவார்கள். அது மாதிரி அவர்கள் போகலாம்னு வந்து நமஸ்காரம் பண்ணுற சமயமும் வால்மீகி இதை யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு யோஜனை பண்ணுற சமயமும் ஒன்றா இருந்தது. இதுதான் சகுனம்னு பேர், நிமித்தம்னு பேர். நாம ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறதுக்கும் அதுவாக அமையறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு பெரிய குழப்பமான விஷயத்தில் இருப்போம், ஒரு வரன் வந்திருக்கும், எந்த ஜோசியத்தை கொண்டு காமிச்சாலும் பொருத்தம் இல்லைம்பா. இந்த ஜோசியத்தை காமிக்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணினாதான் கல்யாணமே நடக்கும் என்னை கேட்டால். நிஜமாக சொல்கிறேன்னா, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்களேன்னா, பைத்தியகாரத்தனம் ஜாதகம் பார்க்கறது. கல்யாணத்துக்கு பார்க்கவே கூடாது. கல்யாணத்தை பற்றி சொன்ன மகரிஷிகள் அத்தனை பேருமே பந்துஷீல லட்சண சம்பன்னா மரோகாமுபயச்சேதா பந்துஷீல லட்சண சம்பன்ன ஸ்ருதவான் அரோக இதிவர சம்பத் அப்படின்னு தான் அவர்கள் சொல்லியிருக்கிறது. இந்த ஜாதகம் இதுகள்லாம் பார்க்கவே அவர்கள் சொன்னதே கிடையாது. உங்களோட கொள்கைக்கு நான் வரேன். பத்து பொருத்தம்னு சொல்கிற அவத்தில் இந்த பத்து பொருத்தம்ங்கிறது நட்சத்திரத்தை வச்சு பார்க்கறது. ஏக நட்சத்திரம், ஒரே நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒம்பது நட்சத்திரங்கள் கல்யாணம் பண்ணலாம்னு ஜாதகத்தில் இருக்கு. ஜாதக சாஸ்திரத்தில் அஸ்வதியாக இருந்தால் பண்ணலாம், சுவாதியாக இருந்தால் பண்ணலாம், அனுஷமாக இருந்தால் பண்ணலாம், உத்தரட்டாதியாக இருந்தால் பண்ணலாம், இப்படிலாம் வரிசையாக சொல்லிகிட்டே வரது. இப்போ ஒரே திருவோணமாக இருந்தால் பண்ணலாம், ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பத்து பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட இருக்காதே, எப்படி இருக்கும்? ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பத்து பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட இருக்காதே, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு அதே ஜாதகம் சொல்கிறது. அப்போ அதுலேயே தெரிஞ்சுக்க வேண்டாமா நீங்கள், இது வேற அது வேற அப்படின்னு. கல்யாணத்தை பொறுத்த பரியந்தம் தெய்வத்தோட சங்கல்பம், நம்ம பந்துக்கள், இதை பார்த்து தான் கல்யாணம். நீங்கள் தலைகீழ ஃபில்டர் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணினாலும் அவன் ஜாதக ரீதியாக எப்படி அமையணும்னு இருக்கோ அப்படி தான் அமையும். அது உங்கள் சாமர்த்தியங்கள்லாம் அந்த பலிக்கவே வலிக்காதங்க. அதனால் விட்டுவிடணும், தெய்வ சங்கல்பத்தில் விடணும் நாம் ஓரளவு. அதுக்கு என்ன, இந்த காலத்தில் ஜோசியத்தை பற்றியும் சொல்லணுமோ, ஏதோ தமிழ் புத்தகத்தை வாங்கி நாலு இதை விஷயத்தை படிச்சுட்டு அவர்கள் சொல்கிற ஜோசியத்தை முதல்ல, இந்த நட்சத்திர பொருத்தமே பிராமணர்களுக்கு தான் தின பொருத்தம்னு பேர். அப்புறம் கணம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் யோனி அப்படின்னு இருக்குது, அப்புறம் வேதேன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ரஜ்ஜுன்னு ஒன்று இருக்குது. இந்த ரஜ்ஜு தான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கே தவிர வேத வேறு, யோனி வேறு, கணம் வேறு, தினம் வேறு. பிராமண க்ஷத்ரிய வைசிய சதுர்த்தர்கள் நாலு பேருக்கும் தினம் கணம் வேத யோனி இந்த நாலு தான். ரஜ்ஜு எல்லாருக்கும் பொது அப்படின்னு இருக்குது. இதுவே நான் சொன்ன ஏக நட்சத்திரத்தில் இது எல்லாமே வராது, ரஜ்ஜு உள்பட தட்டும். ஒரே ரஜ்ஜுவாக தானே இருக்கும், எப்படி பண்ண முடியும்? பண்ணுறமே, பண்ணலாம்னு சாஸ்திரத்தில் இருக்கே, பண்ணி சௌக்கியமாக இருக்கிற வாரம் எத்தனை பேரை காமிக்கணும்? நாம் அஞ்சாவது நட்சத்திரம் கூடாது, மூணாவது நட்சத்திரம் கூடாது, ஏழாவது நட்சத்திரம் கூடாது, எல்லாம் வாஸ்தவம் தான். யாருக்குன்னு இருக்கு, யாருக்குன்னு இருக்கு, எப்பேன்னு இருக்கு, நம்ம நாள் பார்க்கறதே இருக்கு. ஜென்ம சம்பத் விபக்ஷேம பிரத்ய சாதகோபதா மைத்திரம் பரம மைத்திரஞ்சேன்னு ஒரு நாலு நட்சத்திரம் பார்க்குறோம். ஒரு கல்யாணம் காலத்துக்குங்கிறதே தான் இந்த விஷயமே தவிர இதில் போயெல்லாம் போட்டு குழப்பிக்கவே கூடாது. ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே ஜாதகமே ஃபஸ்ட்டு கரெக்டான யாருக்கு தெரியும்?
பிறக்கிறத டாக்டர்லாம் எடுத்து கையெல்லாம் அலம்பி வச்சுட்டு மணியை பார்த்துட்டு 5:35 முதல்ல 5:20 பிறந்திருக்கும் அந்த குழந்தை. இன்னும் கை அளமிட்டும் 5:35 லக்ன சந்தியாக இருந்தால் ஒன்றுமே புரியாது. ரெண்டு லக்னம் சேர்றமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவன் இந்த லக்னத்தை வச்சுன்னு பலன் சொல்லுங்க குளிச்சுருப்பான், அது இருக்கிற லக்னமே வேறையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட குழப்பம் இல்லை, பயமுறுத்தல்ல. கல்யாணமா நமக்கு நல்ல குடும்பம்னு தெரியறதா, நல்ல குழந்தைகள்னு தெரியறதா, அவர்களை பார்த்த உடனே மனசில் ஒரு சந்தோஷம் வர்றதா, ராமசுவாமிகிட்ட வந்து ஒரு உத்தரவு கேளுங்க போருமா. அதுக்கு மேலே போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. இதுதான் யதார்த்தம். ஈஸியாக கல்யாணம் நான் இப்போ நான் சொன்னபடி பண்ணினேன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடும். சௌக்கியமாக இருக்கணும் என்னை பொருத்தப்படையும். பொருத்தம் இருந்து என்ன பிரயோஜனம்? 25 பொருத்தம் இருந்து தரித்திர ஜாதகமாக இருந்தால் என்ன பண்ணுறது? யோக ஜாதகமாக இருக்க வேண்டாமா? ஜாதகமே யோக ஜாதகமானா இருக்கணும். அந்த யோக ஜாதகமானு வேணால் செக் பண்ணிக்கலாம். நாம் பொருத்தத்துக்கு போய் கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே கூடாது நம்ம மனசில். தெரியவல்ல அப்படி தான் பண்ணுவார்கள். இவ்வளோ ஜோசிய ரீதியாக நான் மேக்சிமம் எங்கள் அப்பாட்ட எங்கள் தாத்தாட்ட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பரட்டியிருக்கேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, என் குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் நான் ஜாதக பொருத்தம் பார்த்ததே கிடையாது. ஜாதக பொருத்தம் பார்த்தே நான் கல்யாணம் பண்ணலை. சில பேர் சொல்லுவா, என் குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதக பொருத்தம்லாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் பெரியவா சொன்னால் போகிறோம், எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன் பையனுக்கு. பையனுக்கு என்ன வயசுனா 40 40 மேலே நீ ஜாதக பொருத்தம் பார்த்து என்ன பண்ண போகிற? அது மாதிரி என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிறதே வயசு 20, ரெண்டு பையனுக்குமே 20 வயசு கல்யாணம் பண்ணும்போது. எதுக்கு சொல்கிறேன்னா, அது ஒரே வார்த்தை தான், அண்ணா கையில் ஜாதகத்தை கொடுத்தேன். எங்கள் அப்பா காலமாகிட்டார், எங்கள் அண்ணா கையில் இப்போ கிருஷ்ணபிரேமி அண்ணா கையில் ஜாதகத்தை கொடுத்தேன், பண்ணுன்னு சொன்னால் பண்ணின், ஒரே வார்த்தை தான். மகான் அதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? அவர்கள் வாக்கால் சொல்லிட்டா போகிறாதா? அதுக்கு மேலே தனியாக க்ஷேமம்னு ஒன்று வரணுமா? பெரியவாள்லாம் அப்படி நம்பினார். ரத்னமையர்னு ஒருத்தர், வீனஸ் பிச்சேஷ், அனந்தராம தீட்சிதர் சொன்னால் ராகு காலத்தில் நான் கல்யாணம் பண்ணுவேன்பரவர். அந்தராமதீஸ்வரர் சொல்லிட்டா ராகு காலத்தில் நான் கல்யாணம், உண்மை அது. அதுக்கு மேலே ஒன்று சொல்லட்டுமா, ராகு காலத்துலையும் கல்யாணம் பண்ணலாம். நராகு காலம் விப்ரானு பிராமணாளுக்கு ராகு காலமே கிடையாது, யமகண்டம் தான் கணக்கே, ராகு காலம் கணக்கே கிடையாது. எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்கிறோம் நாம் போட்டு, எல்லாத்தையும் சேர்த்து அவியல் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் போட்டு. ஒன்றும் தெரிஞ்சுட்டா மூன்றா தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த சப்ஜெக்டே போகாமல் இருக்கணும். சகுனம் ரொம்ப முக்கியம். அது வந்து சாஸ்திரப்படி பார்க்கணும். சில பேர் வந்து சகுனத்துக்காகவே வாசல் நின்று கிழக்கையும் மேக்கையும் பார்த்துருப்பான், அது மாதிரி சொல்லலைண்ணா. அது சாஸ்திரப்படி அது அமையணும். சகுனம் அப்படிங்கிறது ஒரு காரியம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு, நல்ல குடும்பமாக இருக்கும், நல்ல பொண்ணாக இருக்கும், நல்ல பையனாக இருப்பார், ஜோசியர்கிட்ட போனால் அது சரியாக வரலன்னு எந்த ஜோசியர் எடுத்தாலும் சொல்லுவார். கோயம்புண்டே நம்ம ராமசுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வரத்தே உள்ள பட்டர் என்ன பண்ணுவார், பிரசாதம் கொடுத்தே ஒரு கவலையும் படாமல் இருக்கோ, எல்லாம் நன்னா நடக்கும்னு சொல்லுவார். முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், சுவாமி உத்தரவு கொடுத்தாருன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் பேசிட்டே போவா, எத்தனை வந்தாலும் இது நமக்கு வேண்டாம், ஏதோ வேறு ஏதோ சப்ஜெக்டாக அவள் பேசின்னு போவா, அது நமக்கு சொன்னதாக அர்த்தம். அது இதெல்லாம் நாம் காது கொடுத்துன்னு சகுனத்துக்காகவே காத்துன்னு இருக்கக்கூடாது. சிலதெல்லாம் பைத்தியகார்த்தனம் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு அளவு உண்டு. ஒருத்தராத்தில் வேலை செய்கிறவளுக்கு பேர் லக்ஷ்மின்னு பேர். அவள் ஒரு புது வீடு கட்டினான், அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு சொன்னான், நீ காத்தால 4 நான் அம்மாவோட வந்து கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன், நீ முத நாள் ராத்திரியே வீட்டை பெருக்கி தொடச்சி இந்த புது வீட்டில் கோலங்கள்லாம் போட்டு வச்சுட்டு படுத்துக்கோ, நான் வந்து கதவை தட்டுவேன், யாருன்னு நான் கேட்டவுடனே நான் லக்ஷ்மின்னு நீ சொல்லு, கதவை திறந்து விடு, எனக்கு உள்ளே வரத்தே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சந்தோஷமாக இருக்கும்னா, சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. மறுநாள் காத்தால வந்து கதவை தட்டினா யார் யாருன்னா அவள் பதிலே சொல்லலை, யார் லக்ஷ்மியான்னு இவன் கேட்டான். அவள் சொன்னால் லக்ஷ்மிக்கு ஜுரம் வரலை, அதனால் அவள் அக்கா வந்திருக்கேன்னு.
லக்ஷ்மிக்கு ஜுரம், அவளால் வர முடியல, அவ அக்கா வந்திருக்கேன்னா. அது மாதிரி தான் நாமெல்லாம் தயார் பண்ணுறதெல்லாம். அதுவா அதுவா அமையணும். அது அந்த போக்கில் விட்டுவிடணும். தெய்வம் வாழ்க்கையை நடத்துறது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இன்பமே என்னாலும் துன்பமில்லைங்கிறார். யாருக்கு அப்படின்னா, யார் பகவத் சரணம் அடைஞ்சாலும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே வேயுரு. ஒரே நல்ல திருவாரூர் ஆதீனம் பிரசித்தி ஆயிட்டார். வேயுரு திருவாரூர்னு ஒரு ஊருக்குன்னு இந்த பக்கத்தில் போகிற வாழ்க்கையே தெரியாது. காத்தால போகிறேன், போகிற வழியில்லாம் செங்கோல் கொடுத்த செம்மலைன்னு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கான். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தி என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே. எப்பேற்பட்ட பதிகம் அது. சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனம் ஹரிகி. விஷ்ணு புராணம் சொல்கிறது எல்லாம் ஒவ்வொரு பாஷையில் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறது. பகவானுடைய ஒரு சங்கல்பம் இந்த குசலவர்களுக்கு பண்ணணும். இப்போ ஒரு சந்தேகம் வரும், ராமனுடைய குழந்தைகளாக உள்ள குசலவர்கள் இந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு எங்கே வந்தார்கள்? இது உத்தரகாண்டத்தினுடைய சரித்திரம். பின்னாடி உள்ள கதை நமக்காக முன்னாடி சொல்கிறேன். பட்டாபிஷேகங்கள்லாம் முடிச்சு பல வருஷங்கள் பகவான் அரசாண்டு வர காலத்தில் சீதை கர்ப்பமானார். கர்ப்பவதியாக இருக்கிறதே பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது நம்ம நம்மளுடைய குடும்பங்களில் பழக்கம். அது கௌசல்யா சொன்னால் எனக்கு பொன் குழந்தையே கிடையாது, அதனால் நான் பொன் குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி நான் பார்த்துன்றேன், இங்கே ஆகட்டம் பிரசவம் அப்படின்னா. சீதையும் நான் ராமரை விட்டுட்டு போகமாட்டேன் அப்படின்னா. இது ஒரு ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ரெண்டு சம்பிரதாயம் உண்டு. பிரசவத்துக்கு ஐஷன் போகிற சம்பிரதாயம் உண்டு, கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே ஐஷன் போகிற சம்பிரதாயம்னு ஒன்று உண்டு. கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே இந்த திருநெல்வேலி ஜில்லா மதுரை பக்கம்லாம் ஐஷன் வீடு ஆற்றுக்கு ஐஷன் போய் 3 மாதம் வச்சுப்பா. எதுக்காக என்ன, அப்போ தான் விதவிதமாக சாப்பிடணும்னு தோணும். விதவிதமாக இப்போ என்ன ஹோட்டல் கிட்டலாம் இருக்குது, அந்த காலத்தில் எல்லாம் புக்காத்தில் புகுந்த வீட்டில் சோறே ஒழுங்காக கிடைக்காது, அப்புறம் என்ன மேலே திங்கிறதெல்லாம் அப்படிங்கிறத. இது மாதிரி ஐஷன் போய் வாய்க்கு ருச்சியாக பண்ணி போடுவார்கள். அதனால ஐஷன் போகிறதே தவிர ஒழுங்காக கவனிச்சுட்டா போகணுங்கிற அவசியம் கிடையாது. சாஸ்திரப்படி சொல்லட்டுமா, ஒரு குழந்தை பிறந்தா தீட்டுங்கிறது பெண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கு கிடையாது. பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அவளுக்கு தீட்டு கிடையாது. எப்போ தீட்டு வரும்னா, அவள் செலவழித்து பிரசவம் பார்த்தாதான். அவள் செலவழித்து பிரசவம் பார்த்தா தான் சாஸ்திரப்படி தீட்டு, இல்லைன்னா தீட்டே கிடையாது. அவளுக்கு புள்ளக்காரனுக்கு தான் தீட்டு, பெண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கு தீட்டே கிடையாது. அவள் வீட்டில் வச்சிருந்து செலவழித்து பிரசவம் பார்த்தா 10 நாள் தீட்டு. சீதை இங்கேயே தங்குறேன்னு சொல்லிவிட்டா, பக்கத்து ஊரில் ஒரு யாகம் நடந்தது நாட்டில். கௌசல்யா என்ன சொன்னால், ஒரு 3 நாள் 4 நாள் யாகம்னா, நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் ராமா, நீ சீதையை பத்திரமாக பார்த்துக்கோ. அவ புள்ளதாச்சி குழந்தைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றலைன்னா காதில் சீ வரும்னு சொல்லுவார்கள் குழந்தை காதில். இதெல்லாம் ஒரு காலத்தில்
இப்ப பாதி வியாதி இவ பண்ற வைத்தியத்தினால தான் வருது. இந்த நார்மல் டெலிவரி தான் போய் இந்த வாக்குமம் போட்டு எடுக்கிறது, இதை போட்டு எடுக்கிறது, மிஷின் போட்டு எடுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் எல்லாமே முக்காக்காது சார்னா அதனால தான் வருது. ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த வயத்தறிச்சல் என்னன்னா. இந்தியாவை தவிர இந்த அட்வான்ஸாக உள்ள கண்ட்ரி எதுலேயுமே சிசேரியன் கிடையாது, நார்மல் டெலிவரி தான். அமெரிக்காவில் போய் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் அவன் சிசேரியன் பண்ண மாட்டான், பண்ணினா அவனை பிடிச்சி உள்ளே வச்சிடும் கவர்மெண்ட். இந்த ஊரில் தான் இஎம்ஐ கட்டுறதுக்காக வர பேஷண்ட் முழுக்க சிசேரியன் தான். நம்ம லக்ஷ்மி டாக்டரை சொல்லணும், அது என் குழந்தை இங்கே பிறக்கும்போது எல்லாம் பேசாமல் இருக்கோ பிறக்கும்ட்டான். இப்போ எடுப்பட்டு நடந்துட்டு பிறக்கும், அதெல்லாம் சிசேரியன்லாம் பய அதெல்லாம் ஒரு பேசாமல் இருக்கும்டா, ஒரே வார்த்தையில் இருக்கும்ட்டான், அது பாட்டுக்கு பிறக்கும் பேசாமல் இருக்கும்டா, அப்படிலாம் இருப்பார். இவள் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறதுனால கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கௌசல்யா போயிட்டால் சீதையும் ராமரும் சாப்பிட்டு உட்கார்ந்து பேசின்னு இருக்கார்கள். அப்போ சீதை சொன்னால், நாம் சின்ன வயசில் அப்பாவினுடைய வார்த்தையை சத்தியமாக பண்ணுவதற்காக 14 வருஷம் காட்டுக்கு போனோம், காடெல்லாம் சுற்றி பார்த்தோம். அதெல்லாம் இப்போ நினச்சா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது தெரியுமாண்ணா. வாஸ்தவன்தான், போன வருஷம் நடந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை இப்போ நினச்சா பிரமிப்பாக இருக்கு, இப்போ நினச்சா பிரமிப்பாக இருக்கு. இப்போ நம்மளால் அது மாதிரி நினச்சா அது மாதிரி ஒரு பிளான் போட்டோம், அப்படி அது அவர் சங்கல்பிச்சிருந்தார், அவர் நடத்தினார் 4 மாதத்துக்குள்ளே. நாம் பிளான் பண்ணி அப்படி ஒன்று பண்ண முடியுமான்னு கேட்டால் சந்தேகம்தான், அப்படி நடக்கும்னா சொல்ல முடியாது. அதனால் எல்லாமே நாம் திரும்பி பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் வாழ்க்கையை அமைக்கிறான் பகவான். எனக்கு அந்த காடெல்லாம் பார்த்தா தேவலைன்னு தோன்றது, திரும்ப ஒரு தடவை பார்த்தா தேவலைன்னு தோன்றது அப்படின்னு சீதை சொன்னான். இது போகாத காடல், ஏற்கனவே காடெல்லாம் பார்த்தாச்சு, இப்போ எதுக்கு காடெல்லாம் பார்க்கணும்னு தோன்றதுன்னா, சில சமயம் சில புத்தி காலானுசாரிணி அப்படின்னு சாஸ்திரம், காலத்தை அனுசரித்து தான் புத்தி வேலை செய்யும். அதனால் என்ன பரவாயில்லை, தேர் தான் இருக்குது, குதிரை இருக்குது, நம்ம போயிட்டு வரலாம்னு பகவான் சொல்லிகிட்டே இருக்கிறதே, சீதை ஏதோ பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறதே, கர்ப்பிணி பெண்ணானதுனால ஒரு நிமிஷத்துக்குள்ளே தூங்கி போயிட்டான். அவன் சாரர்கள்னு சொல்லக்கூடிய சிஐடிக்கள் வரா அன்னன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணணும், தேச ஸ்டேட்மெண்ட்டு. இன்றைக்குமே அந்த சம்பிரதாயம் இன்றைக்கும் இருக்குது, ராவோ சிபிஐயோ நேரடி ஸ்டேட்மெண்ட்டு பிஎம்க்கு தான், சிஎம்க்கு தான் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கிற சிஎம்மா சிஎம் இல்லையா பிஎம்மாங்கிறதுலாம் அடுத்து வேறு விஷயம். ஆனால் அவர்களுக்கு தான் இன்றைக்கி என்ன நடக்கிறது, இந்த ஊரில் என்ன நடந்தது, ஜனங்கள் என்ன பேசுகிறா, ஜனங்களுக்குள்ள போலீஸ்காரா வேற இவா வேற, ஜனங்களுக்குள்ள ஒரு ஒரு திட்டம் நடக்கும், அதெல்லாம் மின்கூட்டி சொல்லணும். அது விருப்பு இருந்தாலும் சொல்லணும், வெறுப்பு இருந்தாலும் சொல்லணும், ஜனங்கள் இதை விரும்புகிறா இதை விரும்பல அப்படிங்கிறத சொல்லணும். ராஜா வந்து எதை விரும்பலையோ அதை தவிர்க்கணும், ஜனங்கள் எதை விரும்பலையோ அதை தவிர்க்கணும். அதுக்கு தான் இதுவே தவிர எவன் சொன்னானோ அவனை பிடிச்சி கேஸ் போட்டு உள்ளே கொண்டு வைக்கிறதுக்காக இல்லை. அது மாதிரி ரெண்டு பேர் வந்து நிற்கிறான் ராமர்கிட்ட நேரடி ரிப்போர்ட் சொல்கிறதுக்கு, எப்படி இருக்குது ஜனங்கள்லாம் சௌக்கியமாக இருக்காளா, எங்கே பார்த்தாலும் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு கொண்டாடுறார்கள். இதை பற்றி கொண்டாடுறத நான் கேட்கல, என்னோடய ராஜ்யத்தில் குறை இதாக இருந்தா இருக்க சொல்லுன்னா, எதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கேஸ் போடுறதுக்கு இல்லை, அதை திருத்திக்கிறதுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, எல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அதில் ஒத்தன் ஒன்றும் இல்லைன்னா ஒத்தன் கொஞ்சம் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குன்னா என்ன விஷயம்னு சொல்லணும்னா, இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு சலவை தொழிலாளி ஒரு வார்த்தை சொன்னார், அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கு. என்ன சொன்னார், அவருக்கும் அவன் மனைவிக்கும் ஒரு சண்டை, அதனால் அவன் மனைவி விட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டான், ஒரு 4 மாதம் பிறந்த வீட்டில் போய் தங்கிவிட்டான். உடனே உறவினர்கள்லாம் சேர்ந்துட்டு சமாதானப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஒரு காலத்தில் உறவினர்கள்லாம் இதைத்தான் பண்ணுவாள், சேர்த்து வைக்கிற வேலையை பண்ணுவாள், இப்போ பிரிக்கிறதே அவள் தான். ரெண்டு பேரை கொண்டு ஆற்றுல 2 நாள் வச்சுக்கிட்டோம்னா சந்தி சிந்தி பிந்தி அந்தி கட்டு அப்படின்னு குடும்பம் சின்ன பின்னமாகிடும், வேற தின்னுட்டு வேற வேலை கிடையாது. தமிழில் ஒரு வச்சனம், நல்லோர்கள் ஒற்றுமைப்படுத்துவார்கள், தீயோர்கள் வேற்றுமைப்படுத்துவார்கள். நல்லோர்களுக்கும் தீயோர்களுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், நல்லோர்கள் ஒற்றுமைப்படுத்துவார்கள்,
தீயோர்களுடைய அடையாளம் வேற்றுமைப்படுத்துவார்கள். நல்லோர்களாக உள்ள உறவினர்கள் எல்லாம் சேர்த்து வச்சார்கள். அங்க உறவு சமுதாயம் சமூகம் கிராமம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்ட ஒரு காலம் அது. இன்னைக்குமே அப்படி இருக்கே பெரும்பாலான இடங்கள்ல. அவன் சொன்னான், இப்ப சண்டை போட்டுன்னு போறது விஷயம் இல்லை, என்னை விட்டுட்டு 4 மாசம் போய் அவ தங்கியிருக்கா, 4 மாசம் என்னை விட்டு பிரிஞ்சிருந்ததுனால அவளை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்டான். யாரு? இந்த செலவை தொழிலாளி. அதுக்கு உறவுக்காரெல்லாம் சொன்னா, 10 மாசம் பிரிஞ்சிருந்த சீதையே நம்பி நம்ம ராஜாவா உள்ள ராமர் சேர்த்துக்கலையா, நீ 4 மாசம்னு சொல்றையே, இது 4 மாசம் தானே, அதுவும் அப்பா வீட்டில் தானே தங்கியிருக்கா அவ, 10 மாசம் ராவண வீட்டில் போய் இருந்தா சீதை, ராமர் சந்தேகப்பட்டாரா, அந்த பொண்ணை சேர்த்துக்கலையா அப்படின்னு உடனே அதுக்கு அந்த செலவை தொழிலாளி சொன்ன பதில் சொல்றதுக்கு தான் பயமா இருக்குன்னா, என்ன சொன்னார், ராமன் சேர்த்துமா நான் சேர்த்துக்க மாட்டேன்னா. இப்படி எல்லாருமே தன்னை உயர்வான் நினைச்சிருந்த காலம் ஒன்று உண்டு நம்ம தேசத்தில், யாரும் தன்னை மட்டமாவே நினைச்சதே கிடையாது, ஒவ்வொருத்தரும் தன்னை உயர்வான், என் தொழில் உயர்வு நான் உயர்வு அப்படின்னு இருந்த நாடு, எல்லாரும் தன்னை மட்டமா நினைக்கிற மாதிரி இந்த இங்கிலீஷ்காரன் கொண்டு விட்டுட்டான் நம்மளை. இப்ப வாத்தியார் உள்பட சட்டக்கட்டையெல்லாம் போட்டுன்னு பேண்டை போட்டுன்னு இப்ப தர்பைய, இப்ப எல்லாருக்கும் ஒண்ணு என்னன்னா, அந்த ஸ்கூல் முதுகுல மாட்டிக்கிற பேக் ஒண்ணு வந்திருக்கு. இவன் என்ன காலேஜ் போறானா, ஸ்கூல் போறானா, கொத்தனார் வேலைக்கு போறானா, கோயிலுக்கு போறானா, வைதீகத்துக்கு போறானா, எல்லாத்துக்கும் ஒரே பேக்கு ஒரே அடையாளம். அதுல இருந்து சாமான எடுத்தாதான் யாருன்னு தெரியும். ஒருத்தரை பார்த்தாலே அவரவர்கள் தன்னை பெருமையா நினைச்ச காலம் உண்டு. இப்ப நம்மள நாமே மட்டமா நினைச்சுக்கிற மாதிரி யார் பண்ணினது, அதுதான் இந்த கேள்விய. யார் மட்டம், எந்த தொழில் மட்டம், எந்த தொழில் யாருக்கு தேவை இல்லை, எந்த தொழிலை யார் செய்யாம இருக்கோம். ஒரு காலத்துல கிராமத்துல செஞ்சதை இப்ப டவுன்ல கடை வச்சுன்னு செய்யறோம், அதே வேலையை செய்யறோம். இன்னும் சொல்ல போனா அதை விட கௌரவ குறைச்சலா செய்யும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, அது இப்ப கிடையாது. பணத்துக்கு வேலை செய்யறவன் தானே நீ அப்படிங்கிற புத்தியோட தான் இப்ப வேலை நடக்கிறது. இப்படி அவர் சொன்னார், ராமர் சேர்த்துப்பா நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார்ன்னு உடனே சரி போன்னுட்டான். ராமருக்கு ஒரு எண்ணம், நாம் சீதையை சேர்த்துன்றதுல மக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அதனால என்ன பண்ணினார், சீதையை தியாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினார். கவனிச்சு கேட்கணும், சீதை மேல சந்தேகப்பட்டு இல்லை, மக்கள் விரும்பல. சந்தேகப்படுறதுக்கு சீதை சந்தேகப்படுறவள் அல்ல, மகாபதிவிரத்தை மகா உத்தமி, இவள் நெருப்புல இறங்கி நெருப்பு வெளியில கொண்டு வந்து இவளை மகாபதிவிரதேன்னு அக்னி பகவானால சொல்லப்பட்டவள். அப்படிப்பட்ட ஒரு பதிவிரதையான ஒரு பெண்ணை, ஒரு மனைவிய, கர்ப்பவதியான கர்ப்பிணிய, நாட்டு மக்களுக்காக துறக்கலாம் துறக்கணும்னு தீர்மானம் பண்ணின ராஜாக்கள் இருந்த நாடு. அப்படி உள்ள ராஜாக்கள் நம்ம ராஜாக்கள்லாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், 1945 இங்கிலாந்துல ஒரு சம்பவம், 2nd Elizabeth இருக்க பத்தில பிரிட்டிஷ்கார், அவரோட சித்தப்பாவை திறந்தான் எட்வர்ட், ஏதோ பேர் அவனுக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த பழைய பேப்பர் எடுத்து பார்த்தேன்னா நெட்டில் தான் இப்போ எல்லாமே இருக்கேன். அவர் ராஜாவாக வரணும், அவன் வந்து ஒரு டெய்லர் பொண்ணை காதலிச்சா. உடனே அவர்கள்லாம் சொன்னார்கள், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு பட்டம் கிடையாது அப்படின்னு சொன்னார்கள். உடனே அவன் சொன்னால், எனக்கு ராஜாங்கிறது வேண்டாம், நான் இவள் அந்த சார்லஸ் மாதிரி, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் ராஜாவாக இல்லை அப்படின்னு விட்டான். எனக்கு ராஜ்யம் வேண்டாம், மக்கள் வேண்டாம், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா. ராமர் என்ன சொல்றார், எனக்கு மக்கள் தான் வேணும், நான் மனைவியை தியாகம் பண்றேங்கிறார். இவ மகாபதிவிரத, யாரு, சீதை. அந்த பொண்ணு இருக்காளே, அவ சுமங்கலி பிரார்த்தனை வச்சு பூஜை பண்ற அம்மா இல்ல, இவனை 2வதோ 3வதோ தான் பிடிச்சிருக்காவ. நேரடியா முதல் கல்யாணம் கூட கிடையாது, அதுக்கு நான் அவளை தான் பிடிச்சிப்பேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த மக்களுக்காக சீதையை தியாகம் பண்ணணும்னு ராமன் தீர்மானம் பண்ணினாரே தவிர அவர் சந்தேகப்பட்ட அல்ல. கதையை கதையாக ஒழுங்காக கேட்டாதான் புரியும். அது ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்ப பெரிய பதவிக்கு வரமோ அப்ப
பரந்த சுயநலத்தை விட்டுடணும், பரந்த உள்ளத்தோட இருக்கணும். பெரிய பதவிக்கு வரதே சுயநலத்துக்காக இருந்தா இந்த நாடு உருப்பிடுமா சொல்லுங்க. நாம பதவியில் இருக்கிற பாகவதம் சொல்றது, நாம பதவியில் இருக்கிற காலத்துல நம்மால இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் எவ்வளோ சௌக்கியத்தை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சௌக்கியத்தை பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட பதவிக்கு வர வேண்டி இருக்க, கலியுகத்தில் வரக்கூடியவெல்லாம் அந்த எண்ணத்தில் வரமாட்டான். நாம் பதவியில் இருக்கிற காலத்தில் இந்த மக்களாலையும் இந்த நாட்டாலையும் நமக்கும் நம் குடும்பத்தையும் எவ்வளோ சௌக்கியத்தை பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சௌக்கியத்தை பண்ணிக்கணும்னு தான் வருவான். அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தான்னா இந்த நாடு எப்படி உருப்படும்னு கேட்டான், என்ன ஆகும்? ததாரிய தர்மஸ்ய விலீயத்தேன்று நாம் பாகவத ஸ்லோகம் சொல்லி சொல்றேன். அர்த்த காமாபினிவேசித ஆத்மனாம், நாம சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்துல பதவிக்கு வருவான். அப்ப நாடு என்ன ஆகும், நாட்டு மக்கள் என்ன ஆவார்கள் அப்படின்னா, அதையும் சொல்லிட்டாள். சுனாம் கபி நாமிவ வர்ணசங்கரா, ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்குள்ள ஒரு 10,000 குரங்கு, 10,000 நாய், எல்லாத்தையும் உள்ள விட்டு எல்லா கேட்டையும் பூட்டிவிட்டா உள்ள என்ன நடக்கும்? ஒண்ணுக்கு ஒண்ணு கௌரி கல்யாணமா படிக்கும், ஒண்ணு வேலை ஒண்ணு விழுந்து புடுங்கிக்கும். இப்ப நம்ம நாட்டில் நடக்கிறது அதுதானே, தடி எடுத்தவன் தண்டாள்காரன், திமிரா இருந்து அயோக்கியனா இருந்து ஆடாவடித்தனம் மன்னித்து வெள்ளை சட்டையை போட்டுன்னுட்டா ஐயா சார் அப்படிங்கிறான். நல்லவனுக்கு எங்கேயா மதிப்பு உண்டாஞ்ச, யோக்கியனாவத்தன் உண்டா, யோக்கியனை வர விடுமா வாழ விடுமா? பரம உத்தமராக இருந்தார் மூப்பனார், ஜிகே மூப்பனார்னு. இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள்லேயே பரம உத்தமர் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு, இருக்கிறவாள் அவர்கிட்ட நான் பேசுறதே ஒரு விஷயத்த சொன்னார். நேற்றுக்கு மாமா இவர் சூரி மாமா பேசுறதே சொன்னார், இந்த பச்சை மொழி தெரியல ராஜாஜி ஆக்ஷன் வந்து கதை நடந்ததுன்னு. அப்போ மூப்பனார் 8 வயசோ 10 வயசோ அவருக்கு குமுதத்தில் பேட்டி கொடுக்குறார், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கிறது எது அப்படின்னு. பச்சை மொழி தெருவில் வந்து, பச்சை மொழி தெரு தானே அது, கடலங்குடி தெரு, கடலங்குடி தெருவில் வந்து செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் கதை சொன்னார். எங்கள் அப்பா என்ன ஐக்ஷன் போனார், அப்போ தீட்சிதர் என்ன கதை சொன்னார்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், நாம் குழந்தைகளுக்கெல்லாம் பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் நம் வாரிசுக்கு அப்படின்னார். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ பாவத்தை சேர்த்து வச்சிடக்கூடாதுன்னார். இது இன்னி பிறந்தும் என் மனசில் உள்ளதுன்னார் அவர். அவர் சொன்ன அப்படியே வார்த்தை, இன்னைக்கு குமுதம் பழைய ரிப்போர்ட் எடுத்து படித்தெல்லாம் தெரியும் அது. அது மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் இருந்த தேசம் இது. இருக்கிறதுல ஒன்று ரெண்டு குற்றம் எல்லாத்தையுமே இருக்கலாம், ஜனங்கள் எக்கேடு விட்டு போனால் என்ன, ஒத்த மேல ஒருத்தன் விழுந்து புடுங்கிக்கிற மாதிரினா இருக்கிறது. ராஜாக்கள் தியாக உள்ளத்தோடு உள்ளவர்களாக இருக்கணும், மக்களுக்காக நாட்டுக்காக வாழணும், நம் குடும்பம் நம் வீடு நம் மக்கள் நம் சொந்தம் அந்த புத்தி இருந்ததுன்னா அதை தான் கவனிப்பனே தவிர இதை கவனிக்க முடியாதவனால். ராமர் ஒன்று சீதையை விடணும்னா இது குடும்ப விவகாரம், வெளியில் 4 பேருக்கு தெரிஞ்சு இந்த காரியத்தை பண்ண முடியாது, அதனால் பரதனை கூப்பிட்டார். இது மாதிரி ஜனங்கள் பேசிக்கிறார்கள் பரதா, சீதையை கொண்டு நீ காட்டில் விட்டுடுன்னா. அதுக்கு பரதன் சொன்னான், மன்னியான சீதை மேலே நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களான்னு கேட்டான். இல்லை, அப்புறம் எதுக்கு சீதையை கொண்டு காட்டில் விட சொல்கிறேன், ஒருத்தன் சொல்லிட்டானே, யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக கொண்டு மன்னியை காட்டில் விடுவார்களா? அதுக்கு ராமர் சொன்னார், அந்த ஒத்தனுக்கும் நான் தானே ராஜான்னு, அந்த ஒத்தனுக்கும் நான் தானே ராஜா, அப்போ அவனுக்கு இஷ்டப்படி நான் இருக்கணுமா வேண்டாமா, அவன் விரும்பாமல் நான் இருக்க முடியுமா? அண்ணா என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியல, ஆனால் இந்த பாவச்செயலை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவச்செயலை நான் செய்ய மாட்டேன். பரதன் வந்து ரொம்ப மரியாதை உள்ளவன், லட்சுமண சுவாமி மாதிரி கிடையாது. லட்சுமணன் கொஞ்சம் எழுத்து பேசுவான், பரதன் அது பண்ண மாட்டான். பரதன் வந்து ரொம்ப மரியாதையாக பணியோடு இருக்கிறவர். அவனே முடியாதுன்னு சொன்னோடனே பயந்து விட்டார். சுவாமி நான் உன்னோட பேச மாட்டேன் வாழ்நாள் முழுக்க, வேண்டாம், நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பாதுகா இருக்குது அதை வச்சுட்டு சொச்ச காலத்தை ஓட்டிக்கிறேன், நீங்கள் பேசணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு.
போயிட்டாவும் இதை செஞ்சு உங்களோட பேசி எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாதுன்னுட்டான். சத்ருக்குள் என்ன கூப்பிட்டார். அடுத்தது நீ கொண்டு விடு அப்படின்னு சொன்னால் யார் கேட்பாலும் அவள்கிட்ட தான் நம்ம பேசுவோம். ஓடுற மாடை வரட்டுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அது மாதிரி லட்சுமணன் அடுத்த உடனே வரல, சத்ருகுணனை கூப்பிட்டார். சத்ருகுணன் சொன்னால் ராமாயணமே முடிய போகிறது, இது பரியந்தம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்காமல் நான் வந்திருக்கேன். இப்போ கடைசியில் போகிற காலத்தில் என்னை கொண்டு ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டேன், இவன் தான் கொண்டு காட்டில் விட்டான் அப்படின்னு என்னை கொண்டு கோத்து விட்டு போயிடாதீங்க. இந்த வம்புக்கே நான் வரல, நான் பாட்டுக்கு ராமநாமாவை சொல்லுன்னு சௌக்கியமாக இருந்துக்கிறேன், எனக்கு அது போகணுன்ட்டான். மிச்சம் இருக்கிறது ராமரே கொண்டு விட முடியாது, அதில் உள்ள பிரச்சனை அதுதான். முடியாது, ஒரு ஹிந்து ஒரு ஹிந்து கணவனால் எப்படி தியாகம் பண்ண முடியும் மனைவியை? ஹரிச்சந்திர சரித்திரத்தில் மனைவியை விற்கிற போது அந்த காலகௌசிகங்கிற பிராமணன் கேட்குறான், இந்த பொண்ணுக்கு என்ன விலைன்னு கேட்டான். இவளை விற்கிறேன்னு நீ சொல்கிறியே இந்த பொண்ணுக்கு என்ன விலைன்னு கேட்டான். அதுக்கு ஹரிச்சந்திரன் சொல்கிறான், ஒரு ஹிந்து தர்மத்தில் எல்லாத்தையும் கணவனுக்காக தியாகம் பண்ணிட்டு கணவனே கத்தின்னு அன்போடு வரக்கூடிய பெண்ணுக்கு ஒரு விலையை கணவனால் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். ஒரு அன்பான மனைவிக்கு என் மனைவி இவ்வளோ ரூபா தான் பெறுவாள், அவளோட மதிப்பு இவ்வளோ தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட முடியுமா? நான் எப்படி சொல்லுவேன்? நீங்கள் கொடுக்கறத கொடுங்கன்னு. அது மாதிரி ராமரால் கொண்டு விட முடியாது. அதனால தான் அவர் ஒவ்வொருத்தரையாக கஞ்சறது. அவர் மிச்சம் இருக்கிறது லட்சுமணன் தான், அவனும் முடியாதுன்னு சொல்லிட்டான்னா இந்த காரியம் நடக்காது. அதனால் இதெல்லாம் தூய்த தூங்கிட்டே இருக்கிறதேவே நடக்கிறது. லட்சுமணனை கூப்பிட்டு நைஸாக வாக்கு வாங்குறான். லட்சுமணன் வந்தான், அண்ணா என்ன விஷயம்னா அவசரமாக கூப்பிட்டே எல்லாமே, உங்கள் அம்மா உன்னை எதுக்கு பெத்தான்? இது என்ன கேள்வின்னா, அன்னைக்கே நீங்கள் காட்டுக்கு கிளம்புற சமயத்திலேயே நான் நமஸ்காரம் பண்ணோன்னே எங்கள் அம்மா என்ன சொன்னா, சிருஷ்டஸ்துவம் மனவாசாய ஸ்வனுரக்த சுஹுர்ஜனே ராமே பிரமாதம் மா காரிஷீஹி புத்ரஹ பிராதரி கச்சதி ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்யா மடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். என்ன சொன்னால் எங்கள் அம்மா, சிருஷ்டஸ்துவம் வனவாசாய வனவாசாயைவ சிருஷ்டா நது ராஜ்ய ரட்சனாய, உன்னை பெத்ததே காட்டுக்கு தான் லட்சுமணா ஓடுன்னா, ராமருக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்னை பெத்தேனா அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே சிரசு மேலே ஏற்றுன்னு நான் செய்யறதுக்காக தான் எங்கள் அம்மா பெத்திருக்கா, இது சத்தியமோடா லட்சுமணா? இது என்னென்ன கேள்வி? உங்கள் திருவடி மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, இதுதான் இதுதான் எங்கள் அம்மா சொன்னது. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். அப்படியா ஜனங்கள்லாம் அப்படி சொல்கிறா, சீதையை கொண்டு காட்டில் விடு. அண்ணான் நான் உங்கள்கிட்ட பக்தி வச்சுருக்கேன், மரியாதை வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக சொன்னால் நான் மாட்டேன்னு சொல்லிடுவேங்கிறதுக்காக அப்படி ஏமாற்றி எங்கள்கிட்ட வாக்கு வாங்கலாமா? இது நியாயமா? அது நான் தம்பியாக பிறந்ததுனால தானே இப்படி நீங்கள் என்னை ஏமாத்தினேன். இதே நான் அண்ணாவாக இருந்தேன்னா உங்களையே ஒரு அறை விட்டுட்டு பேசாமல்றா, ஊர் அப்படி தாண்டா பேசும் அப்படின்னு உங்களை அதட்ட முடியும். நான் தம்பியாக பிறந்ததுனால என்ன நீங்கள் அதட்டுறேன்? இப்போ நீங்கள் சொன்னதை செஞ்சுடுறேன், இனி உனக்கு தம்பியாக பிறக்க மாட்டேன், அடுத்த ஜென்மம் அண்ணா வளராம எல்லாம் ஏத்தினா பிரேதி. இவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நே மிருத்பக்ஷண சரித்திரத்திலேயே பார்த்தா தெரியும். நீ மன்னதை நுட்டேன்னு இந்த பசங்கள்லாம் சொல்கிறாரு. வதந்தி தவகாஹியே குமாரா போ குமாரோபி அக்ரஜோப்ரவீத்து இவெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு கேட்குறாள் யசோதை. இந்த பொடி பசங்கள்லாம் சொல்லலாம்னு நம்பலாமான்னா பகவான், நான் மன்னதை நுட்டேன் இவன் சொல்கிறத கேட்டுன்னு என்ன மேல எனக்கே அது அவமானம்னா பகவான், இவன் கேஸ் கொடுக்கறதுக்கு ஒரு யோகியதை வேண்டாமா ஐயா? பத்து பேராக சேர்ந்து போய் கேள்வி கொடுத்ததுனால நீ யோகியனாக ஆக முடியுமா? முதல்ல நீ யோகியனாக இருந்தால் தான் நான் கேஸே கொடுக்கலாம். கேஸு இதில் உலகத்தை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலேங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் என்ன சொல்கிறேன்னே உங்களுக்கு புரியல.
இந்த பொடி பசங்கள் சொல்றான் அக்ரஜோபின்னா உங்க அண்ணா சொல்றான் அண்ணான்னா வேற கண்ட பாம்பு மாதிரி பேசாம இருந்துருவார் பகவான் அதுக்கு மேல எதிர்த்து பேச மாட்டார் அப்ப நீனே பார்த்துக்கோ நம்ம அண்ணத்தின் என்ன இல்லையானே வாயை பார்த்துக்கோ நீ அப்படின்னு அதுக்கப்புறம் அவ வாயை திறந்தான்னு மேல சரித்திரம் பாகவதத்துல காட்டில் மாடு மேய்க்கிற சமயத்தில் பலராம அண்ணாவோட கால் எடுத்து தன் மடியில் போட்டுன்னு பசங்களோட பகவான் கால் பிடிப்பறான் எதுக்காக இந்த கால் தானே தண்டகாரியத்தில் எனக்காக நடந்தது எனக்காக கல்லுலையும் முள்ளிலையும் இந்த கால் தானே நடந்தது அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் பாகவதத்தில் சொல்லிட்டு ராமர் அண்ணன் நைஸாக போயிட்டார் லட்சுமண சுவாமி இப்படி கையை கட்டி நிற்கிறார் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சீதை முழிச்சிருந்தால் ராமரை காணும் லக்ஷ்மணர் மட்டும் இருக்கார் என்னடா லக்ஷ்மணா அண்ணா எங்கன்னு கேட்டா அண்ணாக்கு ஏதோ அர்ஜெண்டாக அரசாங்க அலுவல் வந்துடுத்து பண்ணி நீங்கள் காடு பார்க்கணும்னு சொன்னேன்னா ஒரு நிமிஷம் உங்களை கொண்டு போய் காமிச்சிட்டு வர சொன்னார் அண்ணா வரலையான்னு கேட்டார் அண்ணாவால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டார் சரி வா அப்படின்னு சொல்லி தேரை பூட்டி தேரில் உட்காந்துண்டா லக்ஷ்மணரும் சீதையும் கலகலன்னு பேசிப்பா அப்படிலாம் இருந்த நாடு தான் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வேற்றுமையே பார்க்காதபடிக்கு எல்லாரும் அண்ணா அண்ணா மண்ணி மண்ணின்னா பிறக்கிற குழந்தைகளும் அண்ணா மண்ணின்னே கூப்பிடுவாங்க அந்த அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு நேரடியாக கூப்பிடாது இவெல்லாம் கூப்பிட்றத பார்த்துட்டு அதுவும் அண்ணாங்கும் மண்ணிங்கும் அப்படிலாம் இருந்த நாடு இவருங்க ஒன்றும் இல்லாமல் குட்டிச்சதாக உண்டாம இருக்கு இந்த அபூர்வமாக ஜோஹோ ஜோஹோ சீதர் பிச்சை ஒரு விஷயம் சொன்னார் இந்த படிப்பு என்ன பண்ணுறதுன்னா இங்கே படித்தா கும்பகோணத்தில் ஒருத்தன் 1000 பேர் காலேஜில் படிக்கிறான்னா கும்பகோணத்தில் அவனுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இவன் அப்படியே வேக்குவோம் கல்யாணம் மாதிரி வச்சு தூக்கி கொண்டு எங்கேயோ போட்டுடுறாள் இந்த இடம் காலியாக பெறுறது இந்த தப்பு திருப்பி திருப்பி நடந்தே இருக்கு நம்ம தேசத்தில் அது நடக்கக்கூடாதது யார் யார் எங்கே இருக்காலோ அங்கே அவர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த குடும்பம் செதறாது நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான் குடும்பம் ஏன் செதஞ்சு போச்சுனால் அவாவா தனித்தனியாக பிரிஞ்சு போய் அவாவா சம்பாதிச்சு சுதந்திரமாக இருந்து பழகி போனப்புறம் சேர்ந்து ஒரு நாள் கூட இருக்க முடியல ஒரு காலத்தில் எல்லாரும் ஒரு ஆத்துல தானே இருந்தோம் கூடத்தில் படுத்துன்னு தாவாரத்தில் படுத்துன்னு வாசலில் படுத்துட்டு ஒரே ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டு ஒரே பழையத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறத எல்லாம் இந்த வித்தியாசம் தெரியலையே இப்போ ஏன் இத்தனை பிரஸ்டீஜ் நமக்கு இத்தனை கௌரவம் எங்கேருந்து வந்தது குழந்தைகளை மதி என்னை அவமானப்படுத்திட்டேங்கிறது என்ன அவமானம்னு எனக்கே புரியல கல்யாணம் ஆகி 25 வயசில் என்னை அடிச்சிருக்கார் எங்கள் அப்பா நான் ஏதோ சொன்னதை முன்னாடி இந்த பக்கம் திருப்புன்னு நான் திருச்செந்தூர்லேருந்து வரத்தேன் இது சரியாக இருக்காதுப்பா இந்த ரோடு வழியாக போகிறேன்னு நான் காரை திருப்பறத்தேன் நான் சொல்கிறத கேட்காம நீ ஏன் போகிறேன்னு அடித்தா இன்னைக்கு 4 வயசு பையன் மேலே கை வைங்கோ கிளம்பி வாசலுக்கு பெறலாம் அடுத்த வேலை பற்றி சோத்துக்கு வழி கவலை பற்றி அதை பற்றின கவலை இல்லை அவனுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் இந்த மாதிரி பரிஸ்தியில் கொண்டு விட்டுருக்கு நம்ம நாட்டை என்ன ஆனால் வெளியில் போனால் செருப்படி எங்களை எங்கேயோ வாங்கலாம் அது வேறு விஷயம் இந்த அப்பா அம்மா தான் கண்டிக்க கூடாதே தவிர போறவனவெல்லாம் மிதிச்சுன்னு தான் இருக்கான் எல்லாரும் என்ன சௌக்கியமாவா இருக்கா வெள்ளையும் சொல்லியுமா கோர்ட்டையும் சூட்டையும் போட்டு போனா ஆபீஸ்ல என்ன அவனுக்கு பூர்ண கும்பம் கொடுத்தா அவன் மரியாதை பண்றான் எவ்வளவு நெசுக்கணுமோ அவ்வளவுதான் நெசுக்கிறார் அது சம்பந்தப்பட்டவர்கள் செஞ்சா அது அவமானமா தோன்றது ஒரு காலத்துல சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட விட்டு கொடுப்போம் நாம நம்ம வாழ்க்கையை கௌரவம் பார்க்காம கேட்டா அப்ப தன்மானம்ங்கிறோம் தொலைஞ்சு போட்டோம் அதெல்லாம் நான் அது புத்தி கோளாறுன்னு தான் சொல்லுவேண்ணா குடும்பத்துக்குள்ள என்ன தன்மானம் ஈகோ ஈகோ விட்டு கொடுக்கறதெல்லாம் இல்லைன்னா குடும்பம் எப்படி குடும்பமாக இருக்கும் சகஜமாக பேசுவாள் சீதையும் லட்சுமணரும் நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான் இன்னைக்கு ஒரு காலத்தில் சண்டை போட்டுன்னு பேசாமல் இருப்பா இப்போ பேசினா சண்டை வருங்கிற லெவலில் இருக்கு சண்டை பேசினா பேசாமல் போயிடுவோம் அந்த மாதிரி லெவலில் இருக்கு அண்ணாவோ தம்பியோ மண்ணியோ உண்டோ உறவுகள்லாம் சொல்கிறேன் இவன் என்ன பண்ணினா பேசாமல் வரதை பார்த்துட்டு சீதை கேட்குறாள் ஏன் லட்சுமணா நீ பேச மாட்டேங்கிற எப்போதும் கலகலன்னு பேசுவேன் பேசாமல் இருந்தா நீ பேசாததுக்கு காரணம் எனக்கு புரிஞ்சு போயிடு என்ன காரணம் பண்ணி நீ வந்து
அண்ணாவை விட்டு பிரிஞ்சு ஒரு ஆயுஷன் வந்துட்டேன்னு உனக்கு வருத்தம். நான் மட்டும் அண்ணாவை விட்டுட்டு இருப்பேனடா, நம்ம காடு பார்த்துட்டு திரும்பி வந்துட போகிறோமோ அப்படின்னு சொல்ல லட்சுமணன் வருத்தப்பட்டான். இப்படி திரும்பி வரப்போகிறோம்னு நம்பி வர பொண்ணை கொண்டு போய் காட்டில் விடுற மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்துடுத்தே அப்படின்னு. காட்டுக்கு வந்த உடனே வாகனத்தை விட்டு இறங்குங்கோன்னா, நம்ம ஹிந்து தர்மங்களில் சாஸ்திரம் என்னென்னா, பெண்கள் அழிச்சின் போகிறத எப்படி அழிச்சின் போடணும்னு சொல்லியிருக்குன்னா, முதல்ல கார் கதவை திறந்து விட்டு அவர்களை ஏற சொல்லிவிட்டு அப்புறம்தான் நாம் ஏறணும். அவர்களை நாம் ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அவர்களை கார் கதவை விட்டு திறந்து இறங்க சொல்லணும். ஒரு வாகனத்தில் இப்படி தான் அழிச்சின்னு போகணும் பெண்களேன்னு சாஸ்திரம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிற விஷயம் சொல்கிறேன். அவர்களை ஏற்றி விட்டுட்டு நாம் ஏறணும். நாம் முதல்ல இறங்கிட்டு அவர்கள் அப்புறம் இறக்கி விடணும். இப்போ லக்ஷ்மணன் சீதையை இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே அவ கேட்குறா, தர்மத்தை மீறி பேசுகிறையே என்னை முன்னாடி எப்படி இறங்க சொல்கிறேன்னு கேட்டால், எல்லாமே தர்மத்தை மீறி தான் நடக்கிறதுமா, புரியல ஏடா லட்சுமணா, உங்களை கொண்டு அண்ணா காட்டில் விட்டுட்டு வர சொல்லிருக்காருண்ணா. என்னத்துக்குடான்னு கேட்டான் சீதை. இது மாதிரி ஒரு ஜனம் ஒருத்தர் பேசினார் அவங்கள பற்றி, அதுக்காக காட்டில் கொண்டு விட்டு விட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டார். அதை சொல்கிறதுக்கே அவனால் முடியல. திக் திக் கஷ்டதரம் மமைவ புவனே நிர்ஜீவனம் ஜீவனம் மாதிருத்ரோகமயத்ய கர்மணி முகுஹு பிராதாம் நியுக்தோஸ்மியத்து நீதாம் நிஷ்கருணம் மயாவனமிதம் நிஷ்கல்மஷாம் ஜானகி த்ராயத்வம் வனதேவதா இதி வதன் தினோ நிவிருத்தோ வனாத்து. ராமர்த்தியே கேட்குறான், இப்போ காட்டில் கொண்டு வர்றது பிரச்சனை இல்லை, ஏன் கொண்டு விட்டேன்னு கேட்டால், நீ நல்லவள் இல்லைன்னு என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன் எங்கள் அம்மாவேன்னு கேட்டேன். எங்கள் அம்மாவை நான் எப்படி என் வாயால் நீ கெட்டவன்னு சொல்லுவேன். இப்படி சொல்கிற மாதிரி என்னை கொண்டு விட்டுட்டேன்னா நீங்கள் பண்ணினது சரியான்னு கேட்டான். சீதை அழுதா, நடுங்கி விட்டாள் சீதை. திடுப்புன்னு கொண்டு போய் நடுக்காட்டில் நிறுத்தி விட்டு இறங்குங்கோ அப்படின்னு சொன்னான். லட்சுமணா, நான் எங்கடா போவேன், எனக்கு யாரடா தெரியும், 6 வயசுடா உங்கள் அண்ணா கையை பிடிச்சின்னு நான் கல்யாணம் ஆகி வரட்டேன். லட்சுமணா, அதுக்கப்புறம் எனக்கு அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, கூட பிறந்தவன் தெரியாது, உன் சொந்தக்காரா தெரியாது, என் தெய்வம் கூட தெரியாது. மாதா தாசரதிஹி பிதா ரகுபதிஹி பிராதா பிருஷம் ராகவஹா பந்துர்மே பரதாகிரஜோ புவி சதா கோதண்ட பாணிர் குருஹு ராமோ தெய்வதமிதி அனன்ய சரணாம் நித்யானுரக்தாம் சதீம் பாபோயம் விபினே விசிருஜ்ய பகவன் பிராப்தோஸ்மியஹம் லக்ஷ்மணா மதா தாசரதிஹி பிதா ரகுபதிஹி. எங்கள் அம்மாவா நான் தாசரதியை நினைச்சேன், ரகுபதி அப்பாவா நினைச்சேன், ராகவன பிராத்துவா பிராதாவா நினைச்சேன், கூட பிறந்தவனா நினைச்சேன், பரதனோட அண்ணாக உறவா நினைச்சேன், ராமனை தெய்வமா நினைச்சேன். எனக்கு எல்லாமே ராமன் தான். ராமயே கமாத்தா ராமயே கபிதா ரமயேக்கிராத்த சகோதர தாசாச்சி சம்பத்தி ராம சீதாபதி ஜீவாச்சா சங்கத்தி ராம ராம ரமாயேக தாசாச்சி சம்ப. என் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்சு இந்த சொத்தே ராமன் தானே. ராமயேக மாதா ராமயேக பிதா ராமயேக பிராதா சகோதர எல்லாமே எனக்கு ராமன் தானே. நான் எங்கே போவேன் எனக்கு யாரை தெரியும். இப்படி கொண்டு விட்டுட்டேடா லட்சுமணா, நீ நியாயமா, அது ஒரு கணவனாக இருக்கிறது இருக்கட்டும், ஒரு ராஜாவாக இந்த காரியத்தை செய்யலாமா?
அந்த ராஜா அந்த காலத்தில் ஜட்ஜ் நீதிபதிங்கிறது ராஜா தான். அதனால அந்த நீதிபதியிட்ட நான் கேட்டேன்னு ஒரு கேள்வி கேட்கறையா லட்சுமணா, என்ன மன்னின் நான் வாத்தியஸ்துவயா மத்வச்சனாத் சராஜ வண்ணு விசுத்தாமபியத் சமக்ஷம் மாம் லோகவாத ஸ்ரவணாதாசீத் ஸ்ருதஸ்ய கிம்பாத் சதிருஷம் குலஸ்ய. இதே ஒரு கூத்து இலங்கையில் நடந்தது. 10 மாதம் முடிஞ்சு நான் வர சமயத்தில் ராவணன் வீட்டில் 10 மாதம் இருந்தேன், அதனால நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா ராமர் ஏன் சொன்னாருங்கிறதுலாம் காரணம் வேறு. அந்த சமயம் வரத்தே சொல்லுவேன், ராமர் மேலே குறை குற்றம் கிடையாது, அந்த அந்த ஒரு சூழ்நிலை சொல்ல வேண்டிய நிலை அது மாதிரி. அது அப்போ நான் சொன்னேன் நீங்களே வேண்டான்னு சொ, நீ எங்கே வேணாலும் போகலாம், 10 திக்கு இருக்குது, சுக்ரீவன் இருக்கான் விபீஷணன் இருக்கான், நீ எங்கே போகிறதா இருந்தாலும் போய்க்கோ அப்படின்னு என்ன சொன்னார். நீங்களே வேண்டான்னதுக்கப்புறம் நான் எனக்கு வாழணும்னு கேட்டால் செய்தேன். லட்சுமணா நெருப்பை மூட்டும் நான் அதில் இறங்குறேன்னா, லட்சுமணர் ராமரை பார்த்தார், மூட்டு நூட்டார் ராமரும், லட்சுமணன் நெருப்பை மூட்டினான், சீதை இறங்கினா, இறங்கின உடனே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நெருப்பு வந்து வெளியில் வந்தது. அக்னி பகவான் சொஸ்வரூபத்தோடு வெளியில் வந்து தன்னுடைய வலது தொடையில் சீதையை வச்சுண்டு ராமனை பார்த்து அக்னி பகவான் சொல்கிறார், ராமா உலகத்தில் உள்ள பொருள்களெல்லாம் சுட பண்ணுறவன் நான், என்னை இந்த சீதையினுடைய பாதிவரத்தை அக்னி சுடுறதுன்னா அவ்வளோ கற்பு கரசியவன் அப்படின்னு சொல்லி என்னை கொடுத்தார் ராமர்கிட்ட. எல்லாரும் பார்த்துருந்தார் சாட்சியாக, உலகம் முழுக்க அதை பார்த்துது, கண்ணால் ராமனும் பார்த்தான் பார்த்தார். அதை நம்பாம எவனோ சொன்னான்னு எவனோ சொன்னதை வச்சுண்டு ஒரு தீர்ப்பு சொல்லி என்னை கொண்டு போய் காட்டில் விட்டுருக்காரு. இப்போ இது வந்து வசிஷ்டத்தை படித்த படிப்புக்கு அழகா, சூரிய வம்சத்தில் பிறந்த பிறப்புக்கு அழகான்னு கேள்வி. ரெண்டே வார்த்தை தான், பாவி பரப்பான்னு மன்னவாரி தூக்கி ரோடு முழுக்க சத்தம் போட்டுகிட்டே போகும் சொல்லுதல்லாம். ஒரு வார்த்தை கேட்டாலும் நெருக்குன்னு கேட்கணும், ஜென்மா முழுக்க நெஞ்ச அறுக்கணும். ஒரே வார்த்தை தான், சூரிய குலத்தில் பிறந்த பிறப்பு கழகா படித்த படிப்பு கழகான்னு கேட்டேன்னு கேள். என்னை கொண்டு காட்டில் விட்டது எந்த முறையில் நியாயம்னு கேள். இப்படி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் தன்னை அவளே சரி பண்ணிட்டு உயர்ந்த பதிவிரதைகளோன்னு ஒன்றா மேலே குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒன்றா கூட நான் கூட இருந்திருக்கேன். ஒரு சமயம் கோபமாக இருந்தார், ஒரு சமயம் ஆத்திரப்பட்டார், ஒரு சமயம் எரிஞ்சு விழுந்தார், ஏதோ மாதத்தில் ஒரு நாள் தான் பூ வாங்கிட்டு வருவருங்கிற மாதிரி உள்ள ஆத்துக்கார் கிடையாது. சிலதெல்லாம் இப்போ பாரு பிராண்டி புடுங்கும் மேலே விழுந்து, என்றைக்காவது ஒரு நாளைக்கு அதுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா நாமும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி குதிக்கும். அது மாதிரி பைத்தியம் கிடையாது. பின்னாடி சீதை அனசூயிட்ட சொல்ல போகிறார், எப்பேற்பட்டவன் தெரியுமா ராமன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரி பிரிய வச்சவன் தான், ஒரே மாதிரி பிரிய வச்சவன் என் கணவன், மாத்ருவத் பிதிருவத் பிரியாகா அப்படிங்கிறார். அதில் ஒரு விஷயம், ஒரே மாதிரி பிரியம் யாருமே வைக்க முடியாது வாழ்க்கையில். ஒரு நாளைக்கு ஓகாஞ்சு பிரியமாக இருக்கும், ஒரு நாளைக்கு டவுன் ஆகும், ஒரு நாளைக்கு உற்சாகமாகும். கையில் ஏதாவது இன்க்ரிமெண்ட்டு வேணாம் வேணாம், ஏதாவது பிறண்டதுன்னா உடனே வா ஹோட்டலுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படிமா. அவனே ஏதாவது தீபாவளி அன்னைக்கு முக்கியமாக வாங்கிக்க வேண்டிய அன்னைக்கு இந்த புடவை வாங்கிக்கணும்னா சனின்னு அவனுக்கு நேரம் காலம் தெரியாதா, கையில் 10 பைசா பணம் கிடையாது. இப்படி மாற்றி மாற்றி பேசுறது தானே குடும்பத்தில் உள்ள பழக்கங்கள். அது மாதிரி தான் நடந்துப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவன். அப்படி ராமன் நடந்துன்றதே கிடையாது. நல்ல கணவனோட அடையாளம் என்னென்னா, வெளியில் ஏற்படுற லாப நஷ்டங்களை மனைவி மேலே திணிக்க மாட்டான். மனைவிட்ட வெளியில் நான் சம்பாதிக்க போனால் 1000 பிரச்சனையை நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். வீட்டில் இருக்கிற மனைவிக்கு என்ன சம்பந்தம் அதில், அப்படி தான் இருக்கும் அது. இப்போ நாளடைவில் நாம் என்ன பண்ணினோம்னா, அதை கொண்டு வீட்டில் திணித்து சம்பாதிக்கிற எனக்கு தானே கஷ்டம் தெரியும், உனக்கு தெரியுமா, நீ நான் நீனா சிரமப்படுற, இந்த கிராமத்தில் எல்லாம் ஒரு வச்சனை உண்டு, முட்டை கொட்டை முட்டையிட்ட கோயிலுக்கு தானே எரியும், உனக்கு என்ன தெரியும், இப்படிலாம் சொல்லி சொல்லி கொத்தி 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 நானும் சம்பாதிக்க போகிறேன்ட்டான். ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு, நானும் சம்பாதிக்க போகிறேன், நீ சம்பாதிச்சாதான் கஷ்டம் தெரியுங்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம் என்ன கஷ்டம்னு சொல்லி சோறு பொங்கலத்துலேருந்து வாயுதீபத்தில் எல்லாம் இதெல்லாம் நாம் பண்ணுற தப்புகள் தான். சம்பாதிக்கிறதுக்கு தான் இவனுக்கு உரிமை, செலவழிக்கிறது ரெண்டு பேருக்கும் தான் சம பங்கு. அது
குடும்பத்தில் அப்படி ஒரு நிர்வாகங்கள்லாம் உண்டு. கொத்துசாவி இடுப்பிலேன்னு சொல்லுவார்கள்னு அந்த காலத்தில். ஒரு பணம் 10 ரூபா செலவழிக்கணும்னாலும் அந்த மனைவி அனுமதிச்சா தான் செலவழிக்கலாங்கிறதுக்கு தானே ஜலமே போடுறேன் ஐயா. இரண்ட கர்ப்ப கர்ப்பஸ்தம்னு சொல்லிட்டு மாமியை கூட்டி எதுக்கு தீர்த்தம் போட சொல்கிறோம். அவள் அனுமதி கொடுத்தா தான் அந்த பணத்தை செலவழிக்கலாம்னு அர்த்தம். அப்படி நான் வாழ்ந்திருக்கேன் ராமனோட ஒரு நாள் கூட அவரை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். கல்யாண புத்தேரவாத்தவாயம் ந காமச்சாரோ மை சங்கனியா. எனக்கு எந்த அளவு எல்லளவு சந்தேகம் கிடையாது ராமன் மேல். எங்கிட்ட ராமனுக்கு என்ன பிரியமுண்டுன்னு எனக்கு தெரியும். இவன் கொண்டு காட்டில் விட்டுட்டானேன்னா அது ராமன் மேல உள்ள குற்றம் இல்லை. மமைவ ஜென்மாந்தர பாத்த காணம் விபாக விஸ்பூர்ஜ துர பிரசஹ்யா. என்னோட பாவம் அது. நான் என்ன பண்ணினேனோ, எந்த தம்பதிகளை பிரித்து வச்சேனோ, என்ன பண்ணேனோ அதை அனுபவிக்கிறேன். நீ போயிட்டு வாடா லக்ஷ்மணா. ஒரு நிமிஷம்டா லக்ஷ்மணா, முன்னாடியே நானும் வந்துடுவேன்னு பயப்படாத. என்னை விட்டுட்டு போகாதடா, நான் உன்னை ஐஷன் போடா, நான் கெஞ்சிவேன்னு நினைக்காத. இந்த பூனை குட்டியை கொண்டு போய் அடுத்த தடவை விட்டுட்டு வரத்துக்குள்ளே அது ஆற்றுக்கு வந்துடும். நம்ம வரத்துக்கு முன்னாடி அது வீட்டுக்கு வந்துடும். அது மாதிரி நினச்சியா, என்ன பூனை குட்டின்னு நினச்சியா, உன்னோட வந்துடுவேன்னு நினச்சியா? நான் வரவே மாட்டேன். ஆனால் ஒன்று, இந்த வா இப்படி வயத்தில் உள்ள அந்த துணி போட்டுருக்காலும் அதை விலைக்கு விட்டு வயத்தை பாரு. எதுக்கு மண்ணின்னா, நீ என்னை காட்டில் கொண்டு விடுறதேவே நான் கர்ப்பங்கிறதுக்கு நீ சாட்சிடா லட்சுமணா. போகிற வர பேச்செல்லாம் கேட்குறாங்கண்ணா, நாளைக்கு யாராவது ஒருத்தன் வந்து காட்டில் கொண்டு விட்டதுக்கு அப்புறம்தான் கர்ப்பம்னு சொன்னான்னா அதுக்கும் ஏதாவது ஒரு விசாரணைன்னு வரக்கூடாதோனும். என்னை காட்டில் கொண்டு வர்றதேவே நான் கர்ப்பங்கிறதுக்கு நீ சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லட்சுமண சுவாமி போயிட்டா. சீதை கண்ணீர் விட்டு அழ. பக்கத்தில் தான் வால்மீகி ஆசிரமம். அவர் வந்து பார்க்குறார் சீதையை. தெரியும் அவருக்கு இங்கெங்கம்மா வந்த நேரம்னா. வாழ்க்கையில் ஒரு செகண்டில் வாழ்க்கையை பிரட்டி போட்டுறதே, நாமே பார்க்குறோமே. அடுத்த நாள் இப்படி இருப்போம்னு நாம் சொல்ல முடியலையே வாழ்க்கையில். அது எல்லாருக்குமே உண்டு. இதேதனதைதம் கிருதாந்த பரிகரிஷதி விதிர்னூன்னு வசம்ஹாரியா சுந்தரகாண்டத்தில் சொல்ல போகிறான். நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும்னா, எனக்கு இதுக்கு மேலே போனோம் அதுக்கு மேலே, அந்த வேலையே வேண்டாம், இருக்கிற இடம் சௌக்கியமாக இருக்கட்டும். இப்போ நான் எப்படி இருக்கேனோ அந்த இடம் சௌக்கியமாக இருந்தால் போகும். அப்படி தான் நாம் பிரார்த்திக்கணும் வாழ்க்கையில். இவள் சீதையானவள் இப்படி கண்ணீர் விரதை பார்த்துட்டு தன் ஆசிரமத்துக்கு வா, இங்கே வா, இங்கே இரு, நீ உன் பிறந்தாமா நினச்சிக்கோ அப்படின்னு சீதையை கொண்டு வச்சு சீதைக்கு அவர் பிரசவம் பார்த்து சீதைக்கு 2 குழந்தைகள் அங்கே பிறந்ததுங்கிற பிறந்தும் இன்றைய சரித்திரம். நாளைய தினம் இந்த குழந்தைகள் வந்து ராமாயணம் எப்படி சொல்ல வந்தது, எப்படி ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சதுங்கிற கதை. நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்தகாங்கோபமவாரி மக்ன நிவர்த்திதாசேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராய நாராயண 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 ஜானகீகாந்தஸ்மரணம் ஆஞ்சநேயமூர்த்திக்கு.